உங்கள் எல்லோருக்கும் வணக்கம். வந்திருக்கும் தொலைக்காட்சி தோழர்களுக்கும், இன்டர்நெட் இணையவர்களுக்கும், பத்திரிகை நிருபர்களுக்கும், என் உயிருக்கு நிகரான தமிழ் மக்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஆமாண்ணே, நீங்கள் ரொம்ப நாளாக வரல. காதல் அம்பு என்ன ஒரு நூல் மிஸ் ஆகிடுச்சான், ஒரு நூலில் மிஸ் ஆகிடுச்சான். பாவம் 10 பொண்ணை லவ் பண்ணியிருக்காரு அவர், எல்லாம் மிஸ்ஸிங். இந்த ஹீரோயினை நூல் விட்டிங்களா? இல்லை ஹீரோயினை கரெக்ட் பண்ணலையா? சரி, இல்லை ஏதோ பாவம் போல் இருக்கார். ரொம்ப சந்தோஷம். இந்த படம் காதல் அம்பு வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. இதில் கேமராமேன் சொன்னார், நான் வந்து தமிழுக்கு தான் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கேன் அப்படின்னு. நான் தமிழ் அப்படின்னு சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம் சார். நீங்கள் வந்து தமிழில் நல்லா வருவீங்க, வரணும் அப்படிங்கிறது எங்களோட ஆசை. அதே மாதிரி தயாரிப்பாளர் அவர் வந்து நல்லா மஞ்சளாக இருக்கார், மஞ்சள்கரமாக இருக்கார். நல்லா வரணும், வருவார் அப்படின்னு நினைக்கிறோம். சொன்னார், நானும் தமிழ் தான் சார், இங்கே தான் இருக்கேன் சார், ஆனால் அங்கே போயிட்டார் ரொம்ப காலமாக அப்படின்னு சொன்னார். நீங்கள் எந்த மொழியாக இருந்தாலும் தமிழ் மொழி வரவேற்போம் சார். அங்கே வந்து ஹிந்தி இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும், கன்னடா இருக்கும், தமிழ் மட்டும் அடிப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாம் வாட்ஸ்அப்பில் வரும். நாங்கள் அந்த மாதிரிலாம் அடிக்கிறதே கிடையாது, அப்படி யாரையும் அடிக்க மாட்டோம். வந்தாரே வாழ வைக்கும் தமிழகம். ஆனால் எங்கள் இடத்த கொடுத்துருங்க, எங்களை விட்டு இப்போ விரட்டாதீங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் எல்லாரையும் நாங்கள் வரவேற்றுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி தமிழ்நாடு வந்து அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் பார்த்திங்கன்னா வேறு ஆர்டிஸ்டாக தான் இருக்கும். இப்போ வந்து கன்னடத்து பையன்களினே சொல்லி நாங்கள் அவங்கள இன்றைக்கி வரைக்கும் ரசிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு எங்கள் தமிழகம் தான். எதனா ஒரு ஆபத்துனா உடனே கை கொடுக்குறதும் எங்கள் தமிழகம் தான். கேரளாவாக இருக்கட்டும், கர்நாடகா இருக்கட்டும், ஆந்திராவாக இருக்கட்டும், எந்த பிரச்சனையும் முதல் கை கொடுக்குறது நம்ம தமிழ்நாடு தான். அதில் வந்து யாருக்கும் எந்த விதமான இது கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி சித்தர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்க பூமி இது. யாரையும் அழிக்கணும்னு நினைக்காத ஒரு ஒரு என்ன சொல்கிறது, புனிதமான பூமி. அந்த பூமியில் நாங்கள்லாம் இருக்கோங்கிறது ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தை வாழ்த்த வந்திருக்கும் அன்பு மச்சான் பேரரசு அவர்கள் மிகப்பெரிய இயக்குனர். இந்த கட்டத்தில் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வைரம், பொக்கிஷம்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய இயக்குனர். அவர் இங்கே இருந்துலாம் வரல, நான்லாம் அது இங்கேருந்து தான் வந்திருக்கேன். அவர் கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் 26 கிலோமீட்டர்ந்து காலையில் புறப்பட்டு இங்கே வந்திருக்காரு. அவருக்கு மனமார்ந்த கைத்தட்டல் கொடுங்க. ஏன்னா எந்த இதையும் எதிர்பார்க்காமல் வந்து உட்கார்ந்துருக்க ஒரு மா மனிதன் அவர். அவர் இன்னும் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி படங்கள், சீக்கிரமாக இளைய தளபதி படம் பண்ண போகிறாரு. அந்த படம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கணும்னு மனமாற ஆண்டவனை வேண்டிக்கிறோம் சார். இந்த இடத்துல ஆரி சார் தமிழ் அப்படின்னு என்ன சொல்கிறத விட அவரை சொன்னால் நல்லாயிருக்கும். அவர் தான் வந்து ரொம்ப படித்தவர், அதை பற்றி உணர்வுபூர்வமாக எல்லா விஷயங்களும் சொல்கிறவர். நம்ம தமிழ் கலந்த உணவு தான் சாப்பிட்ணுன்னு நினைக்கிற ஒரு மா மனிதர். ஒரு சின்ன வயசு, அவரை வந்து என்ன சொல்கிறேன்னு தெரியல, அவருக்கு இப்போமே இந்த எண்ணம் வந்திருக்கு. ஒவ்வொரு தயாரிப்பாளர்களும் ஆறி போச்சு படம் பண்ணுங்க. ஏன் அப்படின்னாக்க நம்ம தமிழ் கலாச்சாரம் வளர்றது மட்டும் இல்லாமல் நல்லது மட்டும் நினைக்கிற ஒரு நல்ல மனிதன் அந்த மனிதன். அந்த மனிதனை வச்சு எப்போவுமே படம் பண்ணுங்க. அவர் நேற்று கூட சொன்னார், நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் சொன்னார், படத்தில் வந்து 10% வாங்கிட்டு நான் ஒர்க் பண்ண தயாராக இருக்கேன் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷம் சார். உங்களுக்கு வந்து இந்த மனசு கொடுத்துருக்காருல கடவுள், அந்த ரொம்ப சந்தோஷம். அப்புறம் அன்பு சகோதரர் டிஎஸ்ஆர் சுபாஷ் இன்றைக்கி வந்து தமிழகம் மட்டும் இல்லை, இந்தியா லெவலில் அவர் வந்து எல்லா நன்மைகளும் செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு மாமனிதன் அந்த மனிதன். யாருக்கு எதுனாலும் உடனே போய் நின்று குறுக்கால் நின்று அவங்களுக்கு நல்லது செஞ்சுட்டு தான் உட்காருவார். அவர் குடும்பத்தில் என்ன இருக்கோ அவங்க ஒய்ஃப்கிட்ட கேட்பேன், வரமாட்டானுங்க தண்ணி தொழிச்சு விட்டோம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி மக்களுக்காக உழைக்கணும்னு நினைக்கிற ஒரு நல்ல மனிதர், அவருக்கும் கைத்தட்டலை கொடுங்க. அப்புறம் விஜய் முரளி என்ன, அவர் வந்து லேட்டாக வந்த என்னார் அங்கே போய் உட்காண்டார். மிகப்பெரிய ஆள், கிட்டத்தட்ட 13 படம் சொந்தமாக தயாரிச்சிருக்காரு. மிகப்பெரிய ஒரு நல்ல மாமனிதர். அவரும் இந்த நிகழ்ச்சியில் வந்து வாழ்த்திருக்காரு. கடைசியாக ஒன்று சொல்லிட்டு போனார், எங்களுக்கெல்லாம் புரியல, ஆனால் இவங்களுக்கு தொகுப்பாளினி கூட விழுந்து விழுந்து சிரித்தாங்க, எங்களுக்கு புரியவே இல்லை அது. அப்புறம் இவங்க சிரிச்சது பிறகு எனக்கு புரிஞ்சிச்சு, ஓ அந்த மேட்ரா அப்படின்னு புரிஞ்சு வாழ்த்து. அப்புறம் பெருதுளசி வேலண்ணன் அவர்கள் வந்து சொன்னார், என்னை பற்றி ரொம்ப சொன்னார். என்னை விட அதிக 100 மடங்கு மேன்மையானவர் பெருந்துளசி வேலன் அவர்கள், அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஜூனியர் பாலையா அவர்கள், அவர் வந்து சொன்னார், அவர் பேசும்போது சொன்னார், எல்லாரையும் வாழ்த்தி சொன்னார். எனக்கு எல்லார் பேர் தெரிலன்னு சொன்னார், ஆனால் எல்லாரையும் சொல்லிட்டார். பேர் தெரிலனால எல்லார் பேரும் சொல்லிட்டார். அவர் வந்து மிகப்பெரிய நடிகர். அவங்க அப்பா வந்து ஒரு உலக சாதனை நடிகர். அவர் மாதிரி ஒரு நடிப்பை விரலில் கூட நடிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒருத்தர் இன்னும் பிறந்திருக்காங்களான்னு தெரில. அந்த மாதிரி மாகப்பெரும் நடிகரோட மகன் அவர். அவரும் நிறையா படங்கள் நடிச்சிருக்காரு. அவங்க பையன் பார்த்தா, தம்பி மேலைக்கு வாங்க தம்பி, அவங்க பையன் ஒரு ஹீரோவுக்கான அத்தனை அம்சத்தோடு அந்த தம்பி இருக்காப்புல. அவரே நம்ம தமிழ் திரையுலகம் வந்து பயன்படுத்திக்கணுங்கிறது நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு அழகான மனிதர் இருக்கார். ரொம்ப சந்தோஷம் தம்பி, உட்காருங்க. வேறு சார்லாம் உங்களை யூஸ் பண்ணிக்குவாங்க. அதனால தான் உங்களை மேடைக்கு கூப்பிட்டேன்னா ரொம்ப சந்தோஷம். மேடையில் ஹீரோயின் அவர்கள் ரொம்ப அழகாக இருக்காங்க. ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அது வந்து விஜயமுரளின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் வந்து மற்ற நடிகர்கள் அத்தனை பேருமே நல்லா நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். அப்புறம் உங்களுக்கு ஒரு சின்ன ரிக்வஸ்ட் தம்பி, இந்த தண்ணி அடிக்கிற மாதிரி தயவு செஞ்சு படம் எடுக்காதீங்க. உலகத்தில் எல்லாம் கெட்டு போகிறது சின்ன குழந்தை 3 வயசு பொண்ணை கற்பழிக்கிறவன் யாருன்னா தண்ணி அடித்தவன் தான், கஞ்சி அடிக்கிறவன் தான். நம்ம சினிமா துறையில் ஒருத்தர் பார்க்குறது 100 பேர் பார்ப்போம், லட்சம் பேர் பார்ப்போம், பல கோடி பேர் பார்ப்போம். இது காதல் தோல்வியை தண்ணியை அடித்து தான் காமிக்கணுமா? அவர் பாருங்கள் எப்படி மொட்டை அடிச்சு காமிக்கிறார் பாருங்கள், அந்த மாதிரி காமிங்க. ஓ லவ் பப்பையில் இருந்தால் மொட்டை அடிச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கலாம். இது வந்து தண்ணி அடிக்கிறது வந்து நம்ம சமுதாயத்துக்கு மட்டும் இல்லை. ஆ அவங்க அடிப்பாங்க, அவங்க அடிப்பான் கரெக்டு. தாடி மட்டும் இவர் உழைப்பார், கரெக்டு தானே சார்? அந்த மாதிரி எதுனா ஒன்று இருக்கலாம். அதனால் தயவு செஞ்சு தம்பி உங்கள்கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்கள் அவர் சொன்னார், அவர் அந்த ஹீரோ தம்பி சொன்னாங்க நல்லா நடிச்சிருக்கீங்க தம்பி, நீங்கள் உண்மையிலே குடிப்பீங்களாம்ல, குடிக்கிற மாதிரி நல்லா நடிச்சிருக்கீங்க, வெரி குட். ஆனால் குடிச்சிடாதீங்க தயவு செஞ்சு. இவர் டைரக்டர் மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டாதீங்க. டைரக்டர் நீங்கள் சொன்னீங்க அது என்ன ஆனால் சொன்னீங்களே கன்னடத்தில் ஒரு காமெடி நடிகர் அதே மாதிரி தான் இருக்காராம் அவர், அதே மாதிரி தான் எல்லாமே பண்ணுறாராம். இந்த பொண்ணை கட்டிப்பிடி கூட அப்படி தான் கட்டிப்பிடி சொல்லி தராராம். அவர் சொன்னார், ஹீரோ சொன்னார், எனக்கு என்ன தெரியும். அதனால் இதெல்லாம் பார்த்துங்க. மேக்சிமம் சமூகத்துக்கு நல்லது என்னமோ அதை பண்ணுங்கள். நம்ம திரை உலகம்ங்கிறது வந்து அப்படியே படிக்கிறவங்களுக்கு கூட அது ஞாபகம் இருக்காது. நான் பார்த்தீங்க ஒரு 4 வயசுல 5 வயசுல நான் வந்து பெரிய இடத்து பெண்ணுங்கிற ஒரு படம் பார்த்தேன். இன்றைக்கு வரைக்கும் அதில் அந்த சண்டை காட்சிகள் ஞாபகம் இருக்குது. அந்த மாதிரி வந்து படிக்கிறதுலாம் நம்ம மறந்துருப்போம், ஆனால் திரையில் பார்க்குறது நம்ம மூளையில் வந்து ரைட் சைடில் ஏறிடுச்சுன்னா அது மறக்கவே முடியாது. அதனால் எல்லாம் முயற்சி பண்ணி பார்க்கலாங்கிறதுல முயற்சி பண்ணிடுவாங்க. அதனால் சொல்கிறேன், ஏன்னா இப்போ நான் கூட 3 படம் டைரக்ட் பண்ணிருக்கேன். அதில் தண்ணி அடிக்கிற மாதிரியோ சிகரெட் குடிக்கிற மாதிரி சீன் வைக்க மாட்டேன். ஏன்னா அது தேவையில்லை. அதனால தான் படம் ஓடணும், அந்த படம் ஓட வேண்டாம் எனக்கு, என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். நான் சமூகத்துக்கு ரொம்ப நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். அது மாதிரி இதில் அத்தனை இந்த டெக்னீஷியன்களுக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்கிறேன். ஐயா ப்ரொடியூஸ் தயாரிப்பாளர்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து நிறைய படங்கள் எடுத்து மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்கள் தென்னிந்திய திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி தயாரிப்பாளர் சங்கம் சார்பாக நான் உங்களை கேட்டுக்கிறேன். மற்ற யாருன்னா பேர் விட்டுக்கன்னா எனக்கு தெரியல. பிரியா வந்து இப்போ விஜயமுரளின்னா இன்றைக்கி தான் பார்த்துருக்காரு காரை. நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி கார் பார்த்துட்டேன். அப்புறம் இன்னொன்று சொல்லட்டுமா பிரியா? வேண்டாமா? ஜாகுவார் காடா? காருண்ணே, கார் சொன்னால நீங்கள் கார் தான். ஓ கார்டு வாங்கியிருக்காங்களா இப்போ தான்? முன்னாடி வாங்கலையாப்போ? போய் சொல்கிறாரு அண்ணே, கார்டு தான் முன்னாடி வாங்கிட்டாங்களா? காருன்னு நினச்சேண்ணா. சரி சரி அப்போ ஓகே. பிரியா இன்னொன்று சொல்லட்டுமா? அண்ணா வேணாம் டீச்சர், வேணாம், அதை விட்டுருவோம் பாவம். பிரியா வந்து ரொம்ப சின்சியரான பொண்ணாண்ணா. அதாவது வந்து எல்லா வேலையும் தலையில் இழுத்து போட்டு காலைல 6 மணிக்கெலாம் ஃபோன் பண்ணிச்சு, மாஸ்டர் வந்துடுவீங்களான்ட்டு. நான் வந்து அம்மா குளிச்சு ரெடியாக இருக்குமா? இல்லை இப்போ வராங்க, 10:30 மணிக்கு வந்தால் போதும் அப்படின்னுச்சு. அப்போ தான் பார்த்தா 9:10 ராகாலமாக இருந்துச்சு. ஓ 10:30 மணிக்கு, அதுதான் 10:30 மணிக்கு வந்தேன். அப்புறம் பார்த்தலாம் யாரும் வரல. அப்போ தான் எல்லாரும் மெதுவாக வந்தாங்க. ஏன்னா காலையில் எல்லாருக்குமே வேலை இருக்கும், வேலை இல்லாதவங்களுக்கு கூட வேலை இருக்கும் காலையில். ஆனால் அத்தனையும் முடிச்சு பிரியாவுக்காக நாங்கள் எல்லோரும் வந்தோம். உண்மையில் இந்த டீமில் யாரும் எங்களுக்கு தெரியாது, பிரியாவுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்தோம். பிரியா உன்னோட தொண்டு வளரணும், உன்னோட புகழ் இன்னும் மேலே வரணும்னு இந்த நல்ல நேரத்தில் கேட்டுக்கிறேன். எல்லா படங்கள் மிகப்பெரிய வெற்றி அடையணும். எப்பவுமே நான் சொல்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாலும், எல்லோரும் அன்னையை மதிங்க, தாயை மதிங்க. அந்த தாயை மதிக்கிற மட்டும்தான் உலகத்தில் முன்னேற முடியும். வேறு எந்த கில்லாடியும் தாயை மதிக்காத வளரவே முடியாது, வாழவே முடியாது. ஏன்னா ஒவ்வொரு கருவறையும் கோயிலுக்குள்ளே போனால் கருவறைக்கு நம்மளாம் போக முடியாது. அந்த கருவறையை தன்னை வயிற்றில் சுமந்துக்கிட்டு இருக்க அந்த தாயை எல்லோரும் வணங்குங்கள். அந்த தந்தை தன் உயிர் போனாலும் சரி, தன் குழந்தை நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த தந்தையை மதியுங்கள். தாயை சொல்லை மதியுங்கள், தந்தை சொல் தட்டாதீங்க, அப்போ தான் வாழ முடியும். தமிழை மதியுங்கள். இதில் வந்து எல்லாருமே சொன்னோம் குட் மார்னிங் அப்படின்னு. யாருக்கிட்டையும் எந்த இடத்துலையும் நீங்கள் சொல்லாதீங்க, காலை வணக்கம்னு சொல்லுங்கள். நான் கூட மெசேஜ் போட்டால் காலை வணக்கம் தான் போடுவேன். இந்த குட் மார்னிங் குட் ஈவினிங் அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதனால் எல்லோரும், ஏன்னா என் மண் என் பூமியில் நான் வந்து நான் வந்து ரஷ்யாவில் ஷூட்டிங் போனேன். அங்கே வந்து குட் மார்னிங் சொன்னால் பலார்னு அடிச்சிடுவான், ரோபரே ஹோத்ரா அப்படின்னு சொல்லணும், அதுதான் குட் மார்னிங். அங்கே அவன் அதைத்தான் சொன்னால் தான் விடுவான், இல்லைன்னா அடிப்பான். ஸோ அந்த மாதிரி நம்ம அடிக்க மாட்டான். நம்ம மொழியை எங்கே வித்துற வேண்டான்னு சொன்னேன். நம்ம மொழி மறந்துருச்சுன்னு வைங்க, இன்னைக்கு மருத்துவம், யோகாசனம் அத்தனை இது மறந்துடுவோம் நம்ம. இன்றைக்கி வந்து காந்தி வந்து ரஷ்யா போகும்போது திருக்குறள் வந்து அங்கே வந்து அந்த பிரைம் மினிஸ்டர் படித்தாராம், அந்த அதிபதி படித்து சொன்னாராம், நான் இதை மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்போ வந்து இங்கிலீஷில் வாங்கி பார்த்து சொன்னாராம், நான் திருப்பி தமிழனாக பிறந்து தமிழ்லே படிக்கணும், அந்த திருக்குறள்னு மகாத்மா காந்தி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த தமிழ் மொழி எவ்வளோ பெரிய மொழி பாருங்கள். அந்த தமிழை எந்த காலத்திலையும் எந்த கட்டத்திலையும் எப்பவும் மறக்காதீங்க. தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வெல்வே தீர்வா. நன்றி, வணக்கம். மாதா, பிதா, குரு, தெய்வத்துக்கு வணக்கம். நான் பேசுவேன் தாய்மொழி தமிழுக்கு முதல் வணக்கம். நிகழ்ச்சியில் நிறைய சிறப்பு விருந்தினர்கள் இங்கே வந்து கலந்துருக்கிறாங்க. அதே மாதிரி புதிய தொழில்நுட்ப கலைஞர்கள் இதில் இந்த படத்தில் நிறைய பேர் வந்து பங்காற்றியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் எல்லோரும் ஒவ்வொரு விஷயங்களை பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு கதையை சொல்லிவிட்டு மற்ற விஷயங்கள் பேசலாம்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தா நம்ம உடனே சந்தோஷப்படுவோம். அதே மாதிரி நம்மளுடைய உறவினர்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த குழந்தைய வந்து பார்ப்பாங்க, பேர் வைக்கிறவளாலேருந்து நம்ம எப்போவுமே அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு குழந்தை பிறப்பு என்பது வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். அதே பக்கத்து வீட்டில் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா நம்மளையும் கூப்பிடுவாங்க, நம்ம போய் பார்த்துட்டு வருவோம். பக்கத்து தெருவில் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா நம்ம போய் பார்ப்போமா? ஒன்றும் நமக்கு தெரிஞ்சதுனா மட்டும்தான் போவோம், இல்லைன்னா நம்ம போக மாட்டோம். அதே மாதிரி பக்கத்து ஊரில் போய் ஒரு குழந்தை பிறந்தாலும் நம்ம போக மாட்டோம். பக்கத்து தெருவிலே போகாதவங்க பக்கத்து ஊருக்கு போக மாட்டாங்க. ஆனால் இந்த திரைப்படத்தை சேர்ந்த அனைத்து கலைஞர்களும் அவங்க யாருன்னு தெரியாது, அவங்க எந்த ஊரில் பிறந்தாங்கன்னு தெரியாது, அவங்க எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியாது. ஆனால் நம்ம வீட்டில் பிறந்த குழந்தை எப்படி கொஞ்சி தூக்கி மகிழ்ச்சியோடு அதை வாழ்த்துவோமோ அதே உணர்வோடு எல்லா வேலைகளையும் விட்டு இந்த மேடையில் வந்து உட்கார்ந்துருக்கிற அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் ஒரு பெரிய கரகோஷத்தையும் ஒரு பெரிய அன்பையும் செலுத்த வேண்டியிருக்கு. ஊராம்பிள்ளை ஊட்டி வளர்த்தா தன் புழத்த ஆனா வளரும் அப்படிங்கிற ஒரு பழமொழி வந்து சொல்லுவாங்க. அந்த வகையில் சினிமா என்ற ஒற்றை வார்த்தை தான் எல்லாரையும் இங்கே இணைச்சிருக்கு. இவங்க யாரையுமே எனக்கு தெரியாது, முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத இவர்களை இன்றைக்கி சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தினது நான் சினிமா தொழிலை நேசித்து இந்த துறைக்கு வந்த காரணத்தினால் மட்டுமே இன்றைக்கி வர முடிஞ்சது. அதை தாண்டி நேற்று இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நேற்று வந்துட்டு நான் பாதியிலே போகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அதுக்காக மன்னிப்பு கேட்டிருக்கேன். எந்த விழாவிலும் நான் வந்து இடையில எந்திரிச்சு போனதே கிடையாது. அது அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் தெரியும். என் மனைவிக்கு 9 மணிக்கு விமானம், ஸ்ரீலங்கா போகிறாங்க. 5:45 வரைக்கும் உட்காந்துட்டு உங்களுக்கு தெரியும் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி அங்கே நிற்கணும்னு. அதை தான் போக வேண்டிய காரணம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் கரெக்ட் டைமுக்கு போகலைன்னா என் டைம் நல்லா இருக்காதுங்கிறனால தான் நேற்று நான் வந்து போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. பிரியா வழக்கம் போல் எப்படி எல்லா சிறப்பு வந்து கூப்பிட்டுட்டே இருந்தாங்களோ அதே மாதிரி தான் என்னையும் கூப்பிட்டுருந்தாங்க. என்னுடைய படம் தான் அவங்களுக்கு முதல் படம். அதாவது எல்லாம் எல்லாருக்கும் பார்த்துப்பான் தான் அவங்களுக்கு முதல் படமாக அவங்களுடைய பிஆர்ஓ கார்டு எடுத்து அவங்களுடைய படமாக அது அமைஞ்சது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. டைரக்டர் அன்றைக்கி சொன்னார் விழா முடிஞ்சோடனே, பிரியா அஜந்தால் இல்லாத நிறைய வேலைகள்லாம் பண்ணிட்டாங்க அன்றைக்கி விழாவுக்கு அப்படின்னா இருந்து. இன்றைக்கி வந்து அதை அந்த விழாலே அஜந்தால் இருந்ததா என்னன்னு தெரில, திடீர்னு வந்து ஒரு அறிவிப்பு வந்தது. அமீர் அவர்கள் பிரியா அவர்களுக்கு ஒரு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவிப்பார் அப்படின்னு. அதேமாதிரி இன்றைக்கி வந்து கார்டு கொடுத்து ஒரு வாழ்த்து தெரிவிப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தது. பிரியா, நீங்கள் நல்ல பெரிய இடத்துக்கு கட்டாயம் போவீங்க. ஏன்னா எப்படி பிஆர் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கும் பிஆர் பண்ணக்கூடிய விஷயங்களை முதல்ல நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள் ரொம்ப சந்தோஷம். அதே போன்று ஒரு பெண் ஒரு தனியாக வந்து ஒரு துறையில், அது இந்த மாதிரி துறையில் சாதிக்கிறதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு நம்ம எல்லாருமே அவங்களுக்கு உடன் மிகப்பெரிய ஆதரவை கொடுக்கணும். அதுக்கு தான் இத்தனை பேர் நாங்கள்லாம் வந்திருக்கோம். ஏன்னா நிறைய படங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள், அதாவது சில பேர் நேர்ந்து விட்டுருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்ன நம்ம ஜாகுவார் தங்க அண்ணன், பேரரசு அண்ணன் அவர்கள் எல்லாத்தையும், ஏன்னா வந்தவொடனே கேட்டேன் பேரரசு அண்ணன் பார்த்துட்டேன், என்னென்ன நமக்கு ரூம் போட்டு கொடுத்துட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும்னே அப்படி குளிச்சு எந்திரிச்சு இங்கே வந்துட்டு அப்படி போயிடலான்ட்டு. நேற்று விழா முடிஞ்சவொடனே வெளியில் ஒருத்தவங்க பத்திரிக்கை அதை வலைத்தள நண்பர் ஒருத்தர் கேட்டார், எங்களுக்கு தான் காசெல்லாம் கொடுக்குறதில்ல, ப்ரொடியூசர் கவுன்சிலேருந்து பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் போட்டு கட் பண்ணி விட்டுட்டீங்க, சில பேரை மட்டும்தான் கூப்பிட்றீங்க, உங்களுக்காக ஏதாவது கொடுக்குறாங்களா, எல்லா விழாவுக்கும் தவறாமல் வந்துடுறீங்களே, ஏதாவது கவருக்கு வரும் உங்களுக்கு வருதா அப்படின்னு கேட்டார். எங்களுக்கெல்லாம் எந்த கவரும் வர்றதில்லப்பா அப்படிங்கிறத மறுபடியும் இங்கே சொல்லிக்கிறேன். நாங்கள்லாம் கவருக்காக வரல, இந்த மக்களே இவருடைய உழைப்பை அங்கீகரித்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறதுக்காக வந்திருக்கோம். ஏன்னா பேரரசனுக்கு தனியாக கவர் போகுதா, இல்லை வந்து ஜாகுவார் தங்க கவர் போதா அப்படிலாம் நீங்கள் நினச்சிட்ருக்கலாம். ஒரு கவரும் இங்கே கிடையாது. ஸோ எல்லோரும் வந்து என்னம்மா கவர் கொடுக்கல இல்லைம்மா பிரியா? உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்கணும்மா. ஏன்னா வந்து நீங்கள் தொழில் முறையாக இங்கே வந்திருக்கீங்க, அதனால் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். நாங்கள் தொழிலை நேசிச்சு இங்கே வந்திருக்கோம், அதனால் எங்களுக்கு கொடுக்க தேவையில்லை. அதனால் அந்த மாதிரி இங்கே வந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருந்தாலும், அடுத்து வந்து முக்கியமாக இந்த விழாவில் நம்ம பாராட்ட வேண்டியது வந்து இசையமைப்பாளர். ஏன்னா மற்ற விஷயங்கள்லாம் பேசுகிறதுக்குள்ளே இந்த விழா சம்மந்தப்பட்டவங்களாம் நம்ம மறந்துடுவோம், மற்ற விஷயங்கள்லாம் பேசிட்டு போயிடுவோம். இசையமைப்பாளர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு பெரிய ஒரு எதிர்காலம் இருக்குது நண்பர், அதனால் ரொம்ப சிறப்பாக வருவீங்க. அதனால் தன்னம்பிக்கையோடு இருக்கார், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா சில பேர் வந்து இந்த போராட்டங்களை உடஞ்சி போயிடுவாங்க. அவர் வந்து அவரோட முதல் மேடையாக இருந்தால் கூட அடுத்தவர்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்தும் விதமாக நீங்கள் தைரியமாக இருங்க, நான் அப்படி தான் போராடி வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷம். அதே போன்று இயக்குனர் ரொம்ப வெள்ளந்தியாக வெளியில் வந்து பார்த்தோன்னே விறுவிறுத்து நின்றுட்டு இருந்தார். அப்படியே வந்து சட்டக்கிட்டலாம் அப்படின்னு நனைஞ்சு அப்படின்னு நின்றுட்டு இருந்தார். இவர் தான் டைரக்டர்னா யாருமே நம்ப மாட்டாங்க, ஆனால் அவர் தான் அந்த படம் எடுத்திருக்காரு. அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் உழைப்பு ரொம்ப இதுக்கு தேவைப்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த சின்ன படம் பெரிய படம் என்பதை தாண்டி இதில் நடித்த அனைத்து மற்ற கலைஞர்களுக்கும் வாழ்த்து சொல்லிட்டு, ஹீரோ அவரும் வண்டி நின்றுட்டு இருந்தார். நல்ல 6 அடிக்கு மேலே ஜனடிக்காக இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஹீரோவாக அவர் நிறைய படங்கள் நடிக்கணும், அதற்கான ஆதரவை தமிழக மக்கள் எப்போ கொடுப்பாங்க. உங்களை அதுக்கு முன்னாடி ஏதாவது கொஞ்சம் உடம்பெல்லாம் ஏற்றிட்டிங்கன்னா உங்களை வில்லனுக்கு போட்டுருவாங்க. இந்த பக்கத்தில் தளபதி வச்சு களத்தில் அண்ணன் இறங்க போகிறாரு. அதனால் வில்லன் பஞ்சம்தான் நான் தமிழ் இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லை, மொத்த இண்டஸ்ட்ரியிலுமே ரொம்ப அதிகமாக தேவைப்படுறது. அந்த மாதிரியான ரோல்களுக்கு இப்போ ஆள் நடிக்க தெரிஞ்ச ஆட்கள் இல்லை. நேற்று சின்ன படங்களை பற்றி பேசணும், இன்றைக்கும் பேசணும். சின்ன படம் பெரிய படங்களை தாட்டி தரமான படங்களை எடுக்கக்கூடிய காலகட்டத்துக்கு சினிமா தள்ளப்பட்டிருக்கு. அதை எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா எல்லாரும் காலையை வேலையை விட்டுட்டு இங்கே வந்து உட்காந்து ஒரு பாடல் வெளியிலடாக்கு வந்து எதையாவது ஒன்று பேச வேண்டிய சூழலுக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம்னு நிறைய பேர் வந்து இங்கே நினச்சிட்ருப்பீங்க. ஏன்னா நாங்கள் வந்து இப்போ அண்ணனாக இருக்கட்டும் 2 விழா 3 விழாக்கு போகும்போது நேற்று அதை பேசியாச்சு, இன்றைக்கி அதை பேசணும், இன்றைக்கி எதை பேசி இன்றைக்கி மக்கள்கிட்ட கொண்டு போய் இந்த படத்தை சேர்க்கணும். ஏன்னா இங்கே வந்து ஒரு விழாக்கள் நம்ம எடுக்கும்போது என்ன பெரிய பிரச்சனையாக இருக்குன்னா, இந்த விழா நடக்கிறதுனால யாருக்கு என்ன பயன்? இந்த படம் பாடல் வெளியீடு, இந்த ஒரு ட்ரைலர் ரிலீஸ் பண்ண போகிறாங்க, அதை ஆன்லைனில் போட போகிறீங்க, பத்திரிக்கையில் பேப்பர் ஆடு கொடுக்க போகிறீங்க, அதை தாண்டி இங்கே வரக்கூடிய ஒரு ஃபோட்டோ ஒரு செய்தியாக வந்து செய்தித்தாளில் வரும். இதை தாண்டி படம் பார்க்கக்கூடிய அந்த மக்கள் எப்படி இந்த செய்தி போய் சேரும்? இதுதான் நம்ம இன்றைக்கி மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதுக்காக தான் இப்படி விழா பண்ணி இது சேரும்னு நினச்சி தான் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். இதில் என்னென்னா மிகப்பெரிய இடைஞ்சல்கள் நிறைய என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு செய்தியாக அன்றைக்கி செய்தித்தாளில் இப்போது நான் பேசுகிறதோ இல்லை அண்ணன் பேசுகிறதோ இல்லை பேராசையாக பேசுகிறதோ ஏதோ ஒரு முக்கியமான விஷயங்கள் எடுத்து அதுக்கு கீழே போடுவாங்க, தழைப்பு ஒன்றா இருக்கும், அதுக்கு கீழே நம்ம பேசுகிறத செய்தியாக போட்டுருவாங்க. அப்போ அதை பார்த்துட்டு உடனே மக்கள் திரையரங்குக்கு வந்துடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு வகையான வழி, ஆனால் அதுவே வழி அல்ல. அப்போ அதை மாற்றணும் அப்படின்னா நம்ம நிறைய வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸை நம்ம உடச்சி மாற்ற வேண்டியது இருக்குது. இது போல் ஆடியோ விழாக்களையே நம்ம உடச்சி வேறு மாதிரி ஒன்று செய்ய வேண்டியது இருக்குது. இங்கேயும் ஒரு முதலீடு இருக்குது, இப்போ இதுக்கும் ஒரு நேரத்தை ஒதுக்கி இதுக்கு ஒரு பணத்தை நம்ம வந்து முதலீடு பண்ணி தான் இப்படி ஒரு விழா பண்ணி மக்களை சென்றடையும் நினச்சி எல்லாருமே இன்றைக்கி வந்து செய்கிறோம். ஆனால் அது முழுமையாக நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அது நடப்பது ரொம்ப குறைவாக இருக்குது. அது ஆன்லைனில் வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணும்போது அந்த கண்டென்ட் குவாலிட்டின்னு சொல்கிறாங்க, அந்த கண்டென்ட் குவாலிட்டியாக இல்லைன்னா அது வைரல் ஆகிறதே கிடையாது. இது சமீபமாக என்னுடைய படங்களுக்கும் நான் வந்து இந்த பிரச்சனையை கடந்து வந்திருக்கேன். அப்புறம் இதுக்கான ஒரு சோஷியல் மீடியா ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு போஸ்டர்லேருந்து ஒரு கேப்ஷன்லேருந்து டைட்டிலேருந்து, அதான் மன்மத அம்புன்னு ஒரு கேப்ஷன் கூட அவர் இப்போ அந்த டைட்டிலாக வச்சுருக்கிறார் வந்து. ஏன்னா இன்றைக்கி தரமான படங்கள் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. இப்போ இந்த ட்ரைலர் பார்க்குறோம், இந்த பாடல் ஒன்று போட்டீங்க, பாடல் விஷுவல் எதுவுமே போடலை, 3 நாள் பாடல் போட்டீங்க, ஒரே ஒரு லிரிக்கல் வீடியோ தான் போட்டீங்க. இதை வச்சு இந்த படம் எப்படி இருக்குன்னு ஜட்ஜ் பண்ணவே முடியாது. அதனால் இன்னும் ஒரு பாடல் நீங்கள் போடணும். ஏன்னா சின்ன படங்கள் நீங்கள் எடுத்துகிட்டு இங்கே நீங்கள் தரமாக கொண்டாந்து காமிச்சிங்கன்னா தான் வெளியில் போய் தகவலாக சேரும். இப்போது ரஜினி படம் சார், கமல் சார் படம், விஜய் படம், அஜித் படம், அவர்கள் படத்துக்கெல்லாம் இது தேவையில்லை. என்ன தலைப்புன்னு சொல்லாமலே மக்கள் அதை கவனிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது இறுதி நாள் வரைக்கும் தெரியும். நீங்கள்லாம் என்ன கண்டென்ட் வச்சுருக்கோமோ அந்த கண்டென்ட்டை தரமாக இங்கே கொண்டாந்து நீங்கள் ஷோகேஸ் பண்ணால் தான் வெளியில் போய் சேரும். ஏன்னா ஒரு ட்ரெய்லர் 1.5 நிமிஷம் போடுறோம், ஒரு பாட்டு போட்டிங்க, அதை தாண்டி இந்த படத்துக்குள்ளே என்ன விஷயம் இருக்குதுன்னு சொல்ல வேண்டிய நிர்பந்தம் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா இங்கே வியாபாரம் இருக்குது, தேட்டருக்கு கொண்டு போய் சேரும்போது அப்போ தான் ஈர்க்கும். அதே போடுற இந்த மாதிரி ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போது ட்ரெய்லரை இன்னும் வந்து சிறப்பாக கொஞ்சம் வடிவமைக்கணும் அப்படின்னு நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். ஏன்னா இந்த அறையில் இருக்கிறவங்க நம்ம பார்த்துட்டு நம்ம வெளியில் போகும்போது அடுத்தது இப்போ என் படத்துக்கு இதே நிலைமை தான். ஒரு ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சுன்னா வெளியில் அது பேசும். அதான் அண்ணா சொன்ன சின்ன படம் பெரிய படம் நான் எடுத்த படம் தரமாகவும் அது வந்து நேர்த்தியாகவும் இருந்துச்சுன்னா அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ந்துடும். அதற்கான உழைப்பை நம்ம போட, ஏன்னா சின்ன சின்ன காட்சிகள் வந்து நீங்கள் அந்த உங்களை சண்டை போட்டு உள்ளுக்குள்ளே போய் அடிக்கிற மாதிரி இருந்தது, அது வந்து கொஞ்சம் அதை எடிட் பண்ணியிருக்கலாம் நான் நினைக்கிறேன். அந்த அந்த மாதிரி இடங்கள், அது மாதிரி அந்த பொண்ணு வந்து அடிக்கிறது கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருந்தது. அதெல்லாம் அவங்களுக்கு நடிக்க வரலைங்கிறது அந்த ட்ரெய்லர்லேயே தெரியுது. அப்போ அதெல்லாம் வைக்கக்கூடாது நம்ம வந்து. ஏன்னா நமக்கு கையை மூடி நம்மளுடைய குறையை வெளியில் காட்டாமல் அந்த படத்தை தரமாக நேர்த்தி பண்ணி கொண்டு போகும்போது தான் மக்கள்கிட்ட அது போய் சேரும். ஆனால் சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி நீங்கள் படம் எடுத்து ஒரு தேட்டருக்கு கொண்டு போகிறதுங்கிறது ஒரு மிக மிக சிரமமான விஷயம். முதல் காட்சி நடக்கும், அந்த முதல் காட்சியில் இந்த படத்தில் சம்மந்தப்பட்டவங்க மட்டும்தான் போய் டிக்கெட் எடுத்து படம் பார்க்கக்கூடிய அவலமான நிலை இன்றைக்கி இருக்குது. அதை தாண்டி அடுத்த ஷோவும் இருக்காது. அந்த மாதிரி நிறைய நல்ல படங்களுக்கே பக்ரீத் படம் அன்னைக்கு ரிலீஸ் ஆகும்போது நிறைய தேட்டரில் வந்து ஷோ கேன்சல் சொன்னாங்க. ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா ஒரு நல்ல படம், ரொம்ப தரமான படம் ரெட்ஜெயின் ரிலீஸ் பண்ணி ப்ரொமோட் பண்ணி கொண்டு போகிறாங்க, அதுக்கு மக்கள் வரலைன்னு சொல்லி அன்றைக்கி டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம நண்பர்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இதெல்லாம் நம்மளுடைய திரைத்துறை நம்ம குடும்பங்கிற முறையில் ஒரு உங்களுக்கு சொல்கிறேன், இது குறையில்லைன்னு எடுத்துக்காதீங்க. ஏன்னா நீங்களாம் ஜெயிக்கணுங்கிற ஆர்வத்தோடு நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு நிறைய தடவை வெற்றியை விட தோல்வி அதிகம் சந்தித்த கலைஞர்கள் நானும் இருந்தேன். என் படக்கும் இது நடந்திருக்கு. அப்போ அடுத்த படத்துக்கு இது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், உங்களுக்கும் அது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல உழைப்பை போட்டு எடுக்கும்போது அது நேர்த்தியாக இருந்தால் தான் மக்கள் வரவேற்பாங்க. ஸோ அதற்கான சின்ன நீங்கள் இப்போ திரைக்கு நீங்கள் ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணிக்கிட்டு நீங்கள் வாய்ப்பு இருந்தால் அதை பண்ணுங்கள். அடுத்தது திரைத்துறை கலைஞர் எல்லாத்தையுமே பேசியாச்சு. இப்போ முக்கியமான ஒரு விஷயம் பேச வேண்டிய தருணத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். சுபஸ்ரீயின் மரணம். கவின் பிக் பாஸ்லேருந்து வெளியில் போயிட்டார். லாஸ்ட்லியாவுக்கும் கவினுக்கும் இருக்கிற காதல் இன்றைக்கி பேசப்பட்டுருக்கு. காதலுக்கு வந்து தமிழக மக்கள் எதிரியாக இருக்காங்களா, இல்லை இயக்குனர் சேரன் காதலுக்கு எதிரியாக இருக்கார் அப்படின்னு ஒரு பிரச்சனை. அவர் அவருடைய பெண்ணின் காதலுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்தார். அதனால் அவர் இந்த காதலுக்கு எதிர்ப்பு, அவர் பொதுவாகவே சேரன் சார்னா காதலுக்கு எதிரியானவர் போன்ற இது மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இந்த ஒரு 2-3 நாட்களில். குறிப்பாக வந்து இங்கே நம்ம என்ன சொல்ல வேண்டியதுக்குன்னா, சேரன் சாரை பற்றி உங்களுக்கு எவ்வளோ தெரியும் தெரியாது, நான் அவரோட பணியாற்றிருக்கேங்கிற முறையில் சொல்கிறேன். அவர் காதலுக்கு எதிரியானவர் கிடையாது. பிக்பாஸில் நடந்த காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர் அங்கே சொல்லலை. காதலுக்கான பக்குவத்தை வளர்த்து கொண்டு காதல் பண்ணுங்கள். அங்கே வந்தக்கூடிய பிரச்சனையை நீங்கள் எதுக்காக விளையாட வந்திருக்கீங்களோ அதை முடிச்சுட்டு வெளியில் போய் வச்சுக்கோங்க அப்படிங்கிறதா அவருடைய சொன்ன விஷயம். அதே நேரத்தில் இதை ஒரு பெரிய சர்ச்சையாக்கி, இதை ஒரு பிரச்சனையாக்கி, இதை பற்றி நம்ம மட்டுமே நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம். கவின் விளாண்டா என்ன, கவின் ஜெயிச்சா என்ன, கவினை நம்ம வந்து வீட்டில் ஒரு படம் பார்க்குறோம், ஒரு சீரியல் பார்க்குறோம், அது மாதிரி ஒரு நிகழ்ச்சியை பார்க்குறோம். அதை தாண்டி இன்றைக்கி சுபஸ்ரீயின் பிரச்சனையை நம்ம பேசுகிறோமா? பிக்பாஸில் வந்து கவின் எவிக்ட் ஆகிட்டாரு, லாஸ்ட்லியாக கவின் காதலை பற்றி மட்டுமே நம்ம பேசிகிட்டு இருக்கு மொத்த தமிழ்நாடும். அதை தாண்டி இன்றைக்கி சுபஸ்ரீயின் மரணத்தை பற்றி சிந்திக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். இதே இது உங்கள் வீட்லேயோ எங்கள் வீட்லேயோ இப்படி ஒரு மரணம் விழுந்து ரோட்டில் வண்டி எடுத்துகிட்டு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போன ஒரு பொண்ணு வீட்டுக்கு போய் சேர முடியலங்க. இது ஏதாவது ஃபைனல் டெஸ்டினேஷன் படத்தில் தான் அப்படி பார்த்துருப்போம். எங்கேயோ வந்து ஒரு பேப்பர் வரும், எங்கேயோ அப்படி பறந்து வந்து அது கண்ணில் புடிஞ்சோ, அப்போ மாதிரி ஒரு லாரி வரும், அதில் இருக்கக்கூடிய ஒரு தகடு வந்து வெட்டிட்டு போயிருங்கிற மாதிரி யாருக்கோ வைக்கப்பட்ட ஒரு பேனர். அந்த பேனர் வந்து காற்றுல வந்து விழுந்து அது அந்த பொண்ணு வந்து அந்த வண்டியில் வந்து வரும்போது அதில் இருந்து கீழே விழுந்து பின்னாடி வந்த லாரி வந்து ஒரு நிமிடத்தில் அந்த பொண்ணுடைய உயிர் வந்து இன்னைக்கு பிரிஞ்சிருச்சு. அது தூக்கிட்டு போகிறது கூட ஒரு பெரிய டிபேட், எந்த ஸ்டேஷனுக்கு கொண்டு போகிறது, இது எந்த டிவிஷனில் வருதுன்னு. அங்கே ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறமா தான் அந்த பொண்ணை வந்து ஒரு வண்டியில் தூக்கி போட்டு அள்ளி போட்டு போயிருக்காங்க. ஒரே ஒரு பொண்ணு அந்த அவங்க அப்பாவுக்கு. இப்போ இழப்பீடு 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்துருவோம், அந்த பொண்ணோட உயிர் திரும்ப வந்துடுமா? இது வந்து என்னென்னா நாம் ஒரு இடத்துல திருந்த வேண்டியது இருக்குது. நாம் மட்டும் இல்லை, மொத்த சிஸ்டமும் இங்கே வந்து மாற வேண்டியது இருக்குது. இது மூலிமா நான் வந்து நம்மளுடைய முதலமைச்சர் எடப்பாடி அவர்களுக்கு நான் வைக்கிற கோரிக்கை என்னென்னா, இஸ்ரேலுக்கு போய் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை எப்படி பண்ணுறாங்க, என்ன மாதிரியான சுழற்சி முறை செய்கிறாங்க, நீர் எப்படி சேகரிக்கிறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். அதே மாதிரி வெளிநாடுகளுக்கு போய் அங்கே இருக்க தொழில்நுட்பங்கள் எப்படி இருக்குது, நம்ம நாட்டை மேம்படுத்த பார்க்குறோம். அதை தாண்டி இங்கே மக்களுடைய பாதுகாப்பு என்பது வெளிநாடுகளில் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு, ஒவ்வொரு பிரஜைக்கும் அந்த நாட்டில் வாழக்கூடிய பகுதியில் அவனுக்கான பாதுகாப்பு என்பது அவனுடைய உரிமை. அதை அந்த அரசாங்கம் சரியாக செய்து வைக்க வேண்டிய முக்கியமான கடமை உங்களுக்கு, அதை முதல்ல நம்ம செய்ய வேணும். அதை வந்து கற்றுக்கிட்டு வந்து அதை செய்யணும். அதுதான் நமக்கு ரொம்ப இங்கே முக்கியமாக இருக்குது. ஏன்னா ஒரு சுபஸ்ரீயோட மரணம் வந்து இது ஒரு மரணம் இல்லை, ஏற்கனவே கோயம்புத்தூரில் இது போன்ற ஒரு மரணம் நடந்திருக்கு. இது மாதிரி பல மரணங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. கோர்ட்டும் அதை கண்டிச்சிருக்கிறாங்க. என்னாச்சு, இத்தனை சட்டம் போட்டு இத்தனை தடவை வந்து நீதிபதி அவர்கள் வந்து அவர் ஆணை பிறப்பிச்சு 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 நடக்கலை அப்படின்னா இங்கே வந்து உயிர் இங்கே மயிர் மாதிரி பார்க்கப்படுகிறது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு உயிர் போனால் அது மயிருக்கு சமானம் என்கிற ஒரு மனோபக்கம் இருக்குது. அது தயவு செஞ்சு மாறணும். ஏன்னா உயிர் என்பது போனால் வராது, அது அவங்க அவங்களுக்கு வரும்போது தான் அது வழி தெரியும். அதுபோல் இன்றைக்கி ஒரு பேச்சுக்காக நம்ம வந்து 1000 பேனரு நம்ம வச்சோம், அதனால வந்து ஒரு பேனர் அப்படி விழதான் செய்யும். இப்படியான விஷயங்கள் சொல்கிறதுங்கிறது சரியில்லை. முதல்ல ஒரு இதுக்கான மாற்றம் சட்டங்களும் கடுமையாக நம்ம வந்து கொண்டு வரணும். ஏன்னா இதற்கான பொறுப்பு ஒவ்வொருத்தரும் இருக்கும். அதே போன்று நம்ம வந்து அரசியல் கட்சிகள், நிறைய கட்சிகள் இன்றைக்கி முன் வந்து இனிமேல் நாங்கள் வந்து பேனர் கலாச்சாரத்துக்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டோம் சொன்னது ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஆனால் வரவேற்பு கொடுப்பவர்கள் ஞாபகம் வைத்துக் கொள்வார்கள், நீங்கள் தயவு செஞ்சு மீண்டும் அந்த கலாச்சாரத்திற்கு மாறாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் இங்கே மிக முக்கியமான ஒரு கோரிக்கை. அடுத்து கூட நண்பர் ஒருத்தர் சொன்னார், வந்து திமுக வந்து ஆட்சியில் இல்லை, அதனால் அவங்க இன்றைக்கி சொல்லுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஓட்டு வேணும். அதிமுக இப்போ ஆட்சியில் இருக்காங்க, இன்னும் 1.5 வருஷம் எலெக்ஷன் வரப்போகுது, அதனால் இப்போ அவங்க தொண்டர்களை பகச்சிக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது, அதனால் அவங்க வந்து இடையூறு இல்லாமல் இந்த பேனர்களை வையுங்கள் என்ற கோரிக்கையை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். இதன் மூலமாக நாம் அதிமுக தொண்டர்களுக்கும் சரி அதிமுகவும் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். தவறு செய்வது மனித இயல்பு, அதை திருத்திக் கொள்வது மிகப்பெரிய மாண்பு. ஸோ இந்த தவறு நடந்துருச்சு, இந்த தவறை திருத்தி கொண்டு அதிமுக எல்லா கட்சிகளுக்கும் முன்னுதாரணமாக நீங்கள் இந்த கலாச்சாரத்தை விடுத்து தமிழகத்தை வளர்ச்சி பாதை நோக்கி முன்னெடுக்கும் செயல்களை நீங்கள் முன்னெடுக்க பண்ணீங்கன்னா ஓட்டு வந்து பேனருக்காகவோ கட் அவுட்டுக்காகவோ போட போகிறதில்ல. நீங்கள் கடைபிடிக்கக்கூடிய கொள்கைக்காகவும் நீங்கள் மக்களுக்கு செய்யக்கூடிய சேவைக்காகவும் மட்டுமே ஓட்டு போட போகிறாங்க. அந்த மாதிரியான ஒரு முன்னுதாரணம் செய்யுங்க. ஏடிஎம்கேக்கு நானே ஓட்டு போடுறேன், நான் அதை இப்போ டிக்ளேர் பண்ணுறேன். நல்ல விஷயங்களை நீங்கள் எடுத்தீங்கன்னா மக்கள் எல்லாரும் உங்களுக்கு வந்து ஓட்டு போடுவாங்க. அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, ஏடிஎம்கேவாக இருந்தாலும் சரி, டிஎம்கேவாக இருந்தாலும் சரி. இது மூலிமாக அடுத்த கட்டத்துக்கு நம்ம சொல்ல போகிறது இன்னொரு விஷயம் என்னென்னா, திரைத்துறையிலையும் இப்போ இந்த பேனர் வைக்கிற கல்ச்சர் இருக்குது. அண்ணன் வந்து சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க, திரைத்துறையில் இருக்க நமக்கு விளம்பரம் ஒரு வகையில் முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இப்போது யுஎஸ் லாஸ் ஏஞ்சல்ஸ் நான் போன வருஷம் போயிருந்தேன். அப்போது என்ன, அங்கே இந்த மாதிரியான விளம்பரங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக சில நுட்பமான தொழில்நுட்பங்களை பண்ணுறாங்க. அங்கே இருக்க கால் டாக்ஸியெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு முக்கோண வடிவில் ஒரு மேலே ஒரு லைட் பாக்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த லைட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளம்பரம் பண்ணிக்கலாம். அது நைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன 4 வழியிலையும் டிஸ்பிளே இருக்கும். ஸோ எந்த வழியில் போனாலுமே நீங்கள் தவிர்க்கவே முடியாது. அந்த மாதிரியான எல்லா முக்கியமான நகரங்கள்லையும் இடங்கள்லையுமே வந்து இதற்குன்னு தனியாக இடங்களை ஒதுக்கி அதற்கான கட்டமைப்புகளை உருவாக்கி வச்சுருக்காங்க விளம்பரங்கள் செய்வதுக்குன்னு. அதனால் நம்ம யாரும் விளம்பரம் செய்ய வேணாம்னு சொல்லலை. அரசாங்கங்கள் ஒவ்வொரு நகரத்துக்கும், ஊராட்சி, நகராட்சி, ஒன்றியத்துக்கு இது மாதிரியான விளம்பர இடங்களை ஒதுக்கி முறைப்படுத்தி அதை வந்து நீங்கள் வந்து விளம்பரப்படுத்திக்கலாம். இப்போ நம்ம இது கட்டியிருக்கோம், பிரிட்ஜு கட்டியிருக்கோம், மெட்ரோ ட்ரெயின் போட்டிருக்கு. அந்த மெட்ரோ ட்ரெயின் இதே வந்து இப்போ வெளிநாடுகள் இருந்தால் அதை சுற்றி வந்து பாக்ஸஸ் வந்து ஃப்ரேம் பண்ணிவிட்டு அதை வந்து விளம்பர பலகையாக வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்க. அது மாதிரி பஸ்ஸஸ் பயன்படுத்துகிறாங்க. யூகேல எல்லாமே போனீங்கன்னா பஸ்ஸில் அந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். பில்டிங்ஸில் பயன்படுத்துகிறாங்க எல்சிடி டிஸ்பிளேஸ் வச்சு. அது மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. நீங்கள் நியூயார்க் டவுன் டவுன்லாம் போயிட்டீங்கன்னா அங்கே முற்றிலுமாகவே வந்து அப்படி விளம்பரம் தான் இந்த பக்கம் இருக்கும். அப்போது விளம்பரத்துக்கு நம்ம வந்து பண்ண வேணாம்லாம் சொல்ல, விளம்பரத்தை எப்படி முறையாக பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கிட்டு ஒரு இடத்துல பண்ண வேண்டிய கட்டத்தில் இருக்கும். ஏன்னா சுபஸ்ரீயோட உயிர் கடைசியாக இருக்க வேண்டும், இன்னொரு உயிர் இதிலேருந்து போகக்கூடாது. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்கும் கமல் சாருக்கும் விஜய் சாருக்கும் அஜய் சாருக்கும் தளபதி ரசிகர்களுக்கு முக்கியமாக இவங்க எல்லாரோடையக்கும் நான் வைக்கிற கோரிக்கை என்னென்னா, உங்கள் படங்கள்லாம் ரிலீஸ் ஆகும்போது உங்களுடைய ரசிகர்களுக்கு இந்த பேனர் கல்ச்சர்லேருந்து நீங்கள் வெளியில் வர சொல்லி நீங்கள் எல்லாம் ஒரு கோரிக்கை வைங்க. இப்போ அடுத்து தர்பார் படம் ரிலீஸ் ஆக போது சிஸ்டம் மாறணும்னு ரஜினி சார் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சிஸ்டத்தை மாற்றணும்னு நினைக்கிற நீங்கள் உங்கள் படம் மூலியமாக இந்த சிஸ்டத்தை மாற்றும் முயற்சியை மேற்கொள்ளுங்கள். அதனை தொடர்ந்து வெளியிடக்கூடிய அனைத்து பெரிய நடிகர்களும் என்னுடைய படங்களில் வைக்க வேணாங்கிறத நான் இப்போ என்னுடைய ரசிகர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாகவும் நானும் உங்களுக்கு சொல்கிறேன். அதை போன்று ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி சின்ன முயற்சிகளை மேற்கொண்டு மாற்றத்திற்கான வழிகளை நாம் எடுக்காமல் வேறு யாரும் எடுக்க மாட்டாங்க. ஸோ மாற்றத்தை நம்மிடம் துவங்குவோம். ஸோ மாறுவோம், மாற்றுவோம் என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இவருக்கு நிறைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோம், டேரக்டருக்காக வந்திருக்கேன், ப்ரொடியூசருக்காக வந்திருக்கேன், அப்புறம் சின்ன படங்கள்ட்டு விரும்பி வந்திருக்கேன். இந்த விழாவுக்கு வந்ததுக்கு முழு காரணம் நம்ம பிஆர்ஓ அவர்களுக்காக தான். 2 நாளைக்கு மட்டும் ஃபோன் பண்ணாங்க, சார் ஃபஸ்ட் டைம்ட்டு கண்டிப்பாக வந்தே ஆகணும். நம்ம நிறைய பேர் நண்பர் இருக்காங்க, தலைவரே நண்பர் தான். பிரியா அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். விஜயமுர் சார் சில படம் டைட்டிலாம் சொன்னார், ஒரு 2 படம் டைட்டில் மைக்கில் சொல்லிடலாம், ஒரு படத்தை சொல்ல முடியலை. நேற்றே நான் பதிவு பண்ணேன், விஜயம் சார் சொல்லிடுவார். ஆமாம், அவர்கிட்ட போல்டு அவர் வேறு மாதிரி எல்லோரும் நல்ல கால கதை சொல்லுவார், ஒரு கள்ள காதல் கதை சொல்லுவார். அவர் அந்த மாதிரி ஆளுவர். இந்த நிகழ்ச்சியில் எனக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் ஒன்று, அதுக்கு காரணம் அண்ணன் ஜூனியர் பாலியா அவர்கள். அவன் இன்றைக்கி தளபதி விஜயை பார்க்கலாம், அஜித்தை பார்க்கலாம், விஜயகாந்தை பார்க்கலாம், பெரிய நடிகரை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் அஸ்டண்டாக முயற்சி பண்ண காலகட்டம் ராமநாத சார்கிட்ட தான் ஃபஸ்ட் படம் ஒர்க் பண்ணது. அவரை சேர்றதுக்கு முன்னாடி சில படங்கள்லாம் ஏதாவது பக்கம் சினிமாவில் நுழைஞ்சிடணும் அப்படின்னு சில படங்கள்லாம் சின்ன படங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணது ஒரே படம் தான், அது சின்ன படம், நீதி தூங்காதுன்னு ஒரு படம். டைரக்டர் ஒளிமாறன். அந்த படத்தை ஃபஸ்ட்டு நான் ஷூட்டிங் போகிறேன், முதல்ல ஷூட்டிங் போகிறேன். ஷூட்டிங்கில் முதல்ல நான் ஒரு நடிகர்னு பார்த்தது அண்ணன் பாலியா அண்ணா அவர்களை தான், ஜூனியர் பாலியா அவர்களை தான். அவரும் அண்ணன் குமரிமுத்து அவர்களும் அவருக்கு அண்ணன் 2 பேரும் தான் அன்றைக்கி அந்த ஸ்பாட்டில் அவங்க தான் அன்றைக்கி பெரிய நடிகர்கள். அந்த ஸ்டில் இன்றைக்கி பத்திரமா வச்சுருக்கேன், அதுதான் உங்களுக்கு கூட ஸ்டில் எடுத்துட்டேன். அன்றும் இன்றும்ட்டு பல வருஷம் கழிச்சு அண்ணன் இங்கே பார்க்குறதுல சந்தோஷம். அப்புறம் மாஸ்டர் சாரி, இன்றைக்கி கொஞ்சம் மாற்றிக்கிறோம் உங்களை, மாஸ்டர்னு சொல்லக்கூடாது, கோவம் வந்துடும். ஆமாம், சண்டை பயிற்சியாளர் தமிழ் சிங்கம். ஆமாம், எங்கள் தங்கம். ஆமாம், ஜாக்குவார் அவர்கள். ஜாக்குவாருங்கிறதும் இங்கிலீஷ் தான், அது கொஞ்சம் மாற்றணும். இப்போது எதை பேசுனே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அவரோட சேர்ந்து எனக்கே சின்ன பயம் வருது, ஆகா முழுக்க தமிழ் தான் பேச ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு. சொன்னா சிறும் சிறுத்தை வேங்கை ஏகப்பட்டது இருக்குது அவருக்கு. தமிழ் சொன்னோன்னா ஒரு சின்னதை பஸ்ஸு நிற்கும் பஸ் ஸ்டாண்டில், மதுரைக்கு போகிற பஸ்ஸு. அப்போ சொல்லுவாங்க திருச்சி, செங்கல்பட்டு, திண்டுக்கல் சொல்லி ஏற சொல்லுவாங்க. பஸ்ஸில் பல ஊருக்காரங்க ஏறுவாங்க. அது பஸ்ஸில் மதுரை போகிறவன் ஏறுவான், திருச்சி போகிறவன் ஏறுவான், திண்டுக்கல் போகிறவன் ஏறுவான், செங்கல்பட்டு போகிறோம் ஏறுவான், பல ஊருக்காரங்க மேலே ஏறுவாங்க, அவங்க ஊரில் அவங்க இறங்கிடுவாங்க. இந்த தமிழ்நாடுங்கிறது பஸ் மாதிரி, யாராலும் அந்த ஏறிக்குங்க, உங்கள் ஸ்டாப்பில் இறங்கிக்கிறீங்க, பஸ்ஸை தள்ளிட்டு போயிடாதீங்க. பஸ்ஸு எங்களுக்கு, பயணம் தான் உங்களுக்கு. ஓகே மாஸ்டர், அவ்வளோதான். அதனால் நீங்கள் பஸ்ஸில் ஏறுங்க, இறங்குங்க. எங்கேயாவது உங்கள் டீ ஷாப்னு சொல்லுன்னா வண்டியை நிறுத்துகிறோம், டீ சாப்பிட்டுக்குங்க. இல்லை ரொம்ப அரிஜின்னு சொல்லுங்கள், நிறுத்துகிறோம், சைடில் போயிட்டு வந்துடுங்க. என்ன பண்ணிக்கங்க, பசிக்குதுன்னு சொல்லுங்கள், நிறுத்துகிறோம், கடையில் போயிட்டு வடையை சாப்பிடுங்க. ஏசி பத்திரியா, ஏசிக்கு ரெடி பண்ணுறோம். எங்கள் பஸ்ஸை நீங்கள் அனுபவிச்சுங்க, பயணிச்சுங்க, பஸ்ஸை தட்டி போயிடாதீங்கய்யா. அதனால் எங்கள் வேண்டுகோள். இதில் கண்டக்டர் மாதிரி தான் ஜாக் ஒருத்தங்க சார் கதறி இருக்கார், விசில் ஊதுரா ஊதிட்டே இருக்கார். ஆமாம், அடுத்து நடிகர் ஆரி அவர்கள் வருத்தப்பட்டார். நேற்று பாதியிலே நான் போயிட்டேன், என் ஒய்ஃபை இலங்கைக்கு அனுப்ப வேண்டியிருக்குன்னு. இலங்கையில் இந்த பொண்டாட்டிக்காக தான் ராமர் இங்கேருந்து போனார், இங்கே நாட்டை விட்டு போனார். என்ன அவர் பொண்டாட்டி கூட்டிட்டு வர போனார், நீங்கள் வெளியே போய்க்கு போயிருக்கீ, அவ்வளோதான். ஆனால் ஒய்ஃபுக்காக எங்கே தான் போய் தானோம், அதுதான் முதல் வேலை. இல்லை நம்ம வீட்டுக்கு போக முடியாது அப்புறம், கரெக்ட் தானே? ஆமாம், அதுதான் ஃபஸ்ட்டு. அப்புறம் ஆரி அவருடைய அந்த சமூக நோக்கம், சமூக சிந்தனை, இது வந்து எல்லா நடிகருக்கும் வந்துடாது. அது ஒரு அபூர்வம். அது நடித்தோமா சம்பளம் வாங்கிட்டு போனோமா அப்படின்னு ஒதுங்கிறாமல் அந்த நாட்டு பிரச்சனையை அவர் வாழ்கிறது பெரிய விஷயம். எனக்கு என்னன்னா ஆரி அவர்களுக்கு இன்னொரு படம் ஒரு பெரிய ஹிட்டாகி பெரிய வெற்றி நடிகராக வரணும். உங்களை மாதிரி நடிகர்கள் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சா தான் நாட்டுக்கு நல்லது. எந்த நடிகர்களுக்கு சமூக சிந்தனையும் சமூக அக்கறை இருக்குமோ அந்த நடிகர்கள் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அவங்கள தமிழ்நாட்டு மக்கள் தூக்கி வச்சு கொண்டாடணும். தான் உண்டு தன் வேலை உண்டு வாங்க சம்பளத்தோட ஒதுங்கிட்டு போகிறதுல அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும், நம்ம வாழ்க்கை. அதனால் வந்து எல்லா நடிகருக்கும் இது மாதிரி வந்து சொல்ல முடியாது. அது வந்து பிளட், சாரி ரத்தம், அது ரத்தத்திலேயே ஊறி இருக்கணும் உணர்வுகள். அது சில நடிகர்களுக்கு தான், அந்த மாதிரி நடிகர்கள் தான் நாளைக்கு அரசியல் வரணும். என்னை பொறுத்த வரைக்கும் நடிகர்லாம் அரசியலுக்கு வரக்கூடாது சொல்கிறதுக்கு யாருக்கும் யோக்கியதே இல்லை. நல்ல மனுஷன் எவனாதான் அரசியலுக்கு வரலாம், அவ்வளோதான். மனுஷனை நேசி, நாட்டை நேசி, மொழியை நேசி, அவங்க நாட்டுக்கு அரசியலுக்கு வாங்க, நாட்டை ஆளுங்க. நல்லவர்கள் யார் ஆண்டாலும் நாங்கள் தலைவனுங்க தயாராக இருக்கிறோம், ஓட்டுப்போட தயாராக இருக்கிறோம், அவ்வளோதான். அப்புறம் பத்திரிகையாளர் சங்க தலைவர் சுபாஷ் அவர்கள், இன்றைக்கி அவரை ஏமாற்றிட்டார். அவர் நிறைய விஷயம் பேசுவார். இன்றைக்கி ஏதோ ஒரு சின்ன குழப்பம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் அவர் பேச்சுக்கு ரசிக்கிறேன் உண்மையிலே. எதுக்குன்னா ரொம்ப கவனிப்பேன், அவர் பாயிண்ட் எடுத்து வேற எங்கேயாவது பேசலாம்ட்டு. கதையை காப்பிடிக்கிறேன் தப்பு, இன்னொருத்தங்க கதை எடுத்து திரும்ப எடுத்து படம் எடுக்கிறேன் தப்பு, ஒருத்தர் பேச்சை இன்னொருத்தர் எடுத்து பேச தப்பு இல்லை. ஆனால் அவருடைய ரசிகர் இன்னைக்கு கொஞ்சம் ஏமாந்துட்டார். அடுத்த இதில் நல்லா பேசுங்க சார் கொஞ்சம். அப்புறம் என்னைக்கும் போல் ஒரு குட்டி கதை மன்னன் விஜயம்புலி சார். நான் கூட ரொம்ப ஒரு கணவன் மனைவியோட அந்நியன்ட்டு சொல்ல போகிறான்னு நினச்சேன். எதிர்பார்க்குறேன் அவ்வளோ சரி நல்லா உறவுக்கு சொல்ல போகிறாருன்ட்டு, அவர் வேறு உறவுக்கு சொல்லிட்டார். ஓகே, அப்புறம் நம்ம பெருந்துளசி பழனிவிட்டு அண்ணன் ஃபஸ்ட்டு அவர் கூப்பிட்ட உடனே பதறினார். அது ஜாக்கு ஒருத்தவங்க மாஸ்டர் கூப்பிடுங்கன்ட்டு. அப்போ சொன்னேன், நீங்கள் ஃபுல் ஒயிட், அவர் ஆஃப் ஒயிட். அதனால் முழு வெள்ளையை முதல்ல கூப்பிட்டாங்க, பாதி வெள்ளையை அப்புறம் கூப்பிட்டாங்க. தமிழ் சொல்லிட்டேன், இது ஒரு பயமாக இருக்குது. கடைசியாக எனக்கு திட்ட ஆரம்பிச்சிருவார், என்ன இங்கிலீஷில் பேசுகிறீங்கன்ட்டு. நமக்கு இங்கிலீஷே வராது, ஏதோ ஒரு ரெண்டு வார்த்தை தான் இங்கிலீஷ் பேசுகிறோம். அது மன்னிச்சு விட்டுருங்க நம்மளை. அப்புறம் இந்த படத்தின் ஒளிப்பதிவாளர் நாகேந்திரன், எதில் தானே அவர் சொல்லும்போது சொன்னார், நான் ஏற்கனவே 3 படம் கன்னட படம் பண்ணியிருக்கேன், தமிழில் இதுதான் முதல் படம், என் தாய்மொழியை தமிழ் தான் சொன்னார். நீங்கள் எந்த மொழியில் பண்ணாலும் சரி உங்கள் தாய்மொழியில் பண்ணால் தான் அது முழு வெற்றி. இங்கே தமிழ் இயக்குநர்களோட ஹிந்தியில் பண்ணலாம், தெலுங்கில் பண்ணலாம், மலையாளத்தில் பண்ணலாம், ஹாலிவுட் படம் கூட பண்ணலாம். நீங்கள் எந்த மொழியில் பண்ணாலும் சரி ஒரு தமிழன் அவன் தாய்மொழியில் பண்ணி வெற்றி அடைஞ்சால் தான் அது முழுமையான வெற்றி. வேறு எந்த மொழியில் பண்ணாலும் சரி அது வியாபார வெற்றி, சம்பாதிக்கலாம், கண்டிப்பாக ஒரு மன நிறைவு தரவே தராது. நம்ம தாய்மொழியில் பணம் எடுக்கணும். அதுக்காக வேறு எங்கே எடுக்கலாம் சொல்ல, எடுங்க, வெற்றி அடைங்க, அது வியாபார வெற்றி, அவ்வளோதான், சம்பாதிக்கலாம், அவ்வளோதான். ஆத்ம திருப்தின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஆத்ம திருப்தி நம்ம தாய்மொழியில் படம் பண்ணி வெற்றி அடைஞ்சால் தான் வரும். அதனால் இந்த படத்தின் மூலம் கேமராமேனுக்கு அந்த ஆத்ம திருப்தி வரும். அப்புறம் அவர் பாஸ், அவர் சென்னையில் பிறந்தோம்னா, இங்கே தான் பிறந்தீங்களா? ஓகே, சிறப்பு. சென்னைனாலும் சிறப்பு தானே. ஆமாம், நாங்களாம் நாட்டசங்கோட்டை மதுரை பக்கம் அங்கே பிறந்து இங்கேயும் வந்தோம். நீங்கள் இங்கே பிறந்து எங்கேயே போயிருக்கீங்க? இருந்தால் இது சென்னை எங்களை வாழ வச்ச ஊர். ஆமாம், உங்களுக்கு புரியும், சென்னை சென்னை உங்களை வாழ வைக்கும். ஆமாம், டைரக்டர் பிரவீன்குமார் ஆள் இந்த சுல்லா மாதிரி இருக்கால, நம்பக்கூடாது. ப்ரொடியூசருக்கு அவரும் சம்மந்தம் இருக்கா பாருங்க. கான்ட்ரஸ்ட், அவர் நல்லா குண்டாக இருக்கார், கொழுகுலுன்னு இருக்கார். டைரக்டரு ஆனால் அவருக்கு ரொம்ப தைரியங்க. நான் லவ் பண்ண விஷயங்களில், என்னுடைய சொந்த வாழ்க்கை நடந்த விஷயங்களில் எடுத்து கதை பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாரு. மற்றது சொல்லலாம், நான் இங்கே பாதித்தேன், நான் இங்கே பாதித்தேன், அதை எடுத்துன்ட்டு. ஆனால் லவ்வில் பாதித்த விஷயத்த போர்டாக என் உண்மை கதைன்னு சொல்கிறது ரொம்ப தைரியம் வேணும். ஏன் அந்த தைரியம் வந்துச்சுன்னா, அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு டைரக்டரு என் வாழ்க்கையில் நடந்த காதல் கதையை அப்படின்னு எடுக்கவே முடியாது. அதனால் நீ எத்தனை காதல் பண்ணிங்களோ அத்தனை கதையும் கல்யாணத்துக்கு முன்னாடி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் உயிர் எடுத்துருவாங்க அப்புறம். அதனால் இது முழு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவ்வளோ சுதந்திரம் இருக்குது. அதனால் இந்த காதல் கதைகள், இந்த கிளுகிருப்பு கதைகள், கசமுசா கதைகள், என்னென்ன பண்ணிங்களோ அத்தனையும் கல்யாணத்துக்கு முன்னாடி பதிவு பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் போய்ட்டு சொல்லிடாதீங்க என் உண்மை கதைன்ட்டு. கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க கேட்பாங்க எங்கள் உண்மை கதை சொல்லி, எல்லா படம் போட்டு பார்ப்பாங்க, எல்லா படத்தையும். அங்கேயும் பிரச்சனை. நம்ம இளைஞர்லாம் எந்த விஷயத்தில் ஒய்ஃப்கிட்ட சொல்லணும் சொல்லக்கூடாதுங்கிறது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஃபஸ்ட்டு ஆறு அப்படியாங்க கேட்பாங்க, எல்லாம் கேட்டுக்குவாங்க. சமயம் வரும்போது ஆப்பு வைப்பா திரும்ப, ஏன் நீங்கள் யோக்கியமாம்பாங்க, முடிஞ்சு வச்சு கதை. அதனால் நிறைய பேர் எல்லாருமே பாதித்தவங்க தான். ஆரம்பத்தில் எப்படி கொட்டி தீர்த்துறது. நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த சனிப்பயிற்சி. சனி பேச்சுனா என்ன? ஆமாம், அதுக்கு ஒரு விளக்கம் கதை. என்னதான் இருந்தாலும் விஜயகுமார் சாலை மிஞ்சி கதை சொல்ல முடியாது, இருந்தாலும் சொல்கிறேன். ஆ, முடிஞ்சிருச்சு. நல்ல நேரம் முடியறதுக்குள்ளே தாலியை கட்டுன்றான், முடிய போகுது. ஆமாம், அதுதான் முடிச்சுங்கிறதே, முடிச்சு வைக்கிறதா முடிச்சு. கல்யாணம் புதுசு, மனைவியை கூட்டிகிட்டு கோயிலுக்கு போகிறான். போகிற வழியில் ஒரு கல் தடிக்கிறது ஒய்ஃபை. ஐயோன்றப்பல என்னன்றான், பதறி போய் கல் தடிக்கிருச்சுங்க அப்படின்ட்டு. உடனே கோவம் வந்துச்சு, கல்லை பார்த்துட்டு திட்டுறான் புருஷங்காரன். சனியனே, என் பொண்ணு கல் இடிச்சிட்டப்பா அப்படின்னு கல்லை தூக்கி போட்டான். கல்யாணம் ஆகி 5-6 வருஷம் ஆச்சு. அதே ஒய்ஃபு, அதே கணவன், அதே கோயிலுக்கு போகிறாங்க. அதே மாதிரி கல் தடுக்கிச்சு. ஐயோண்டாப்புல என்னடி அப்படின்னா, ட்ரெண்டு மாறுது வேறு என்னடினா, கல் தடுக்கிருச்சுனாப்புல. உன் ஒய்ஃபை சொன்னால் சனியனை பார்த்து வர மாட்டியா அப்படின்ட்டு. இப்போ கல்லில் இருந்து சனியை பொண்டாட்டிக்கு பயிற்சி ஆயிடுச்சு. இதுதான் சனி பயிற்சி. சிலருக்கு 2 வருஷத்தில் சனி பயிற்சி ஆகும், சிலருக்கு 4 வருஷம் சனி பயிற்சி ஆகும், சிலருக்கு 5 வருஷத்தில் சனி பயிற்சி ஆகும். அதுக்குள்ளே தாண்டாது, அதுக்குள்ளே ஆயிரும். ஆமாம், 7.5க்குள்ளே ஆயிரும். 7.5க்குள்ளே அப்புறம் லைஃப் லாங் தான் ஒரே இடத்துல மையம் கொண்டுரும். இது வேறு பயமாக இருக்குது. ஏன்னா இது யூடியூப்பில் போட்டுறாங்களா, வீட்டை வேறு பார்த்துறாங்க. நீ யூடியூப்பில் போடும்போது இந்த பெர்சனல் மேட்லாம் கொஞ்சம் கட் பண்ணி போடுங்க. ஓ, இந்த அளவுக்குலாம் பேசிடலாம். அப்போ நான் எப்போ பேசியானே அதெல்லாம் கேள்வி வரும், பதிச்சு முடியாது. இங்கே ஆத்திட்டு பேசிடலாம் மேடையில். நான் ஆரி சார் சண்டை பயிற்சியாளர் ஜாப்கார் தான் கூட இங்கே பேசலாம். தமிழ் அப்படிங்களா என்னங்க என்ன இல்லை ஒன்றும் இல்லைப்பா, இது என்னை பற்றி இங்கே பேசலாமே. இல்லை இல்லை ஒன்றைய பற்றி நான் பொதுவாக பேசினேன். சாரி, அங்கே சாரி ஆயிரும். மன்னிச்சுக்கணும் வராது, தமிழ் வராது இங்கே. சாரி 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 மாட்டோம். அதனால் பதட்டத்துலலாம் தமிழ் வராது. இப்போ நம்மளுக்கெலாம் ஆமாம். அது உங்களுக்கு எங்கே வேறு ஓய்வுட்டே வராது. ஓய்வுட்டே சாரி தான், மன்னிச்சுக்கோ, ஸ்வீட்டி கியூட்டி இப்படி போயிடும். ஆமாம், செல்லம்மா பொண்ணம்லாம் வராது. அதனால் டைரக்டர் இந்த துணிச்சல் கல்யாணம் அதுக்கு முன்னாடிலாம் எல்லாருக்கும் இருக்கும். எனக்கு இருந்துச்சு. அப்போ நான் லவ்ஸு பண்ண மாட்டேன். இப்போ பண்ண முடியல, நிறைய கதை இருக்குது எனக்கு. இவர் 4 பேர் தான் அம்பு விட்டுருக்காரு. நமக்கு லிஸ்ட்டு ஜாஸ்தி, பிரயோஜனம் பண்ண முடியாது, இனிமேல் வாழ்க்கை ஓட்ட முடியாது. அதனால் அதெல்லாம் இனிமேல் அந்த கதையில் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கேட்டுங்க. ஏன்னா உங்கள் இந்நாட்டுக்கு பேரரசு உண்மை போட்டு எடுத்துடாத, உள்ளது போயிடும். கேள்விப்பட்ட கதையை போட்டு அப்படி போட்டு நிறைய கதை இருக்க சொல்கிறேன். ஆமாம், நம்ம விட்டாம்புலாம் காய் தம்பு தான், அது பட்டு விட்டுரும். லவ்வில் ஒரு அம்பு நல்ல இரும்பு அம்பாக இருக்கணும், கூர்மையாக. இல்லை ஒரு மரத்தை செஞ்சாது, அதில் கூர்மையாக அடித்தா பாயணும். நீ பாய்ச்சிடுவே, உனக்கு அது வேகம் தெரியுது. எனக்கு ஆள் கொஞ்சம் இதாக தான் இருக்காப்புல. ஏன்னா நாலும் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படமே ஒரு அம்பு தான் இருக்குது. எதையோ குருஷன் படமே எடுத்திருக்காரு பிடிச்சிரு செலவில். பிடிச்சிடும் ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் நினைப்பீங்க நல்ல கதை சொல்லிட்டான், நல்ல படம் எடுத்துருப்பான்ட்டு. நிறைய பேர் படம் போடும்போது ஹீரோனி கற்பனைலாம் செட்டிலாக நல்லா இருக்காங்க. ஹீரோனி யார் இல்லை பத்திரா அம்பு எங்கே இருக்குவாருங்க. இது அம்புன்னு சொல்கிறா அம்புன்னு சொல்கிறான்னு தெரியல. பிடிச்சி எங்கே இருக்காருன்னு பாருங்க. பணம் போட்டு படம் எடுத்து பிடிச்சி எங்கே இருக்காரு, அம்பு விட்டு ஹீரோ எங்கே இருக்காரு. ஆமாம், சேஃப்டி. ஆமாம் ஆமாம், நீங்கள் பின்னணியில் இருக்கே, அவர் முன்னணியில் இருக்கார், அவ்வளோதான். இதுதான் நாங்கள் இயக்குனர், அப்படி தான் இருப்போம். நீ கண்டுக்கக்கூடாது. பணம் போட்டோமா, படத்தை போனோமா, ரிலீஸ் பண்ணோமா, லாபத்தை பார்த்தோமா, போயிட்டே இருக்கணும். என்ன ஓகே 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 ஓகே. ஏன்னா நம்ம இவர் மாதிரி இருக்கார், நம்ம தனுஷ் மாதிரி தான் இருக்கார். இவரே அம்பு மாதிரி தான் இருக்கார். ஆமாம், அட்லி மாதிரி இருக்கார். பாஞ்சிருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே, வாழ்த்துக்கள். சில விஷயம் இருக்குது. இன்றைக்கி செஞ்ச விஷயம் நாளைக்கு பைத்தியக்காரத்தனமாக தெரியும். சரி, நான் நேற்று போய்ட்டு பைத்தியக்காரன் பண்ணிட்டோமேன்ட்டு. அது என்னன்னா, அண்ணா சத்யா, நாம் கோவப்பட்ட விஷயம் இது கோவப்பட்டதுக்கப்புறம் இன்றைக்கி யோசிக்கும் போதுச்சா என்னடா பைத்தியக்காரத்தை பண்ணிட்டோமே, இதுக்கு போய் கோச்சிட்டோமே அப்படின்னு. நேற்று பண்ண விஷயம் இன்றைக்கி பைத்தியக்காரத்தனமாக தெரிவது கோபம். ஒரு 4-5 மாதம் கழித்து இன்றைக்கி பண்ண விஷயம் ஒரு 4-5 மாதம் கழித்து பைத்தியக்காரத்தனமாக தெரிவது நம்மளாமே பாராட்டிட்டது. நம்ம இப்போ பாராட்டியிருப்போம், அப்புறம் வந்து நம்மளுக்கு அசிங்கம் தெரியும். சின்ன பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டோமே, நம்மளே எவ்வளோ பொழுந்துட்டோமேன்ட்டு. இன்றைக்கி பண்ண விஷயம் ஒரு 5-6 வருஷம் கழித்து பைத்தியக்காரத்தனமாக தெரிவது காதல். ஏன்னா இதுக்காக அவளை சீரழிஞ்சான், இதுக்காக அவளை அலைஞ்சான், இதுக்காக நான் 5 மணிக்கு அஞ்சு போய் அந்த வீட்டுக்கு பொண்ணு வாசல் நின்னோம், இதுக்காக இந்த பொண்ணுக்காக கோயிலுக்கு போனோம். எல்லாம் இப்போ நினச்சி பார்க்கும்போது எல்லாமே பைத்தியக்காரத்தனமாக தெரியும். அதான் காதல். அந்த பைத்தியக்காரத்தனம் தான் இன்றைக்கி இவருக்கு மூலதனமாக இருக்குது. அது ஒரு கதையாக பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி கதையில் நிறையா ஜெயிச்சிருக்கு தமிழில். காதலை காமெடியாக சொன்ன படம் நிறையா அப்படி ஜெயிச்சிருக்கு. காதலிக்க நேரம் இல்லை, இன்று போய் நாளை வா, நிறைய படங்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம பிரவீன்குமார் நல்ல இயக்குனர், அதனால் அவர் காதல் படத்தை காமெடியாக சொல்லியிருக்காரு. சில இயக்குனர் இருக்காங்க காதல் படத்தை காமெடியாக சொல்லுவாங்க. காதலை காமெடியாக சொன்னால் நல்ல படம், காமெடியாக சொல்லிடக்கூடாது. அதனால் அங்கேயே எங்கள் இயக்குனர் பிரவீன்குமார் ஒத்துட்டார், நான் ஃபுல்லாக காமெடியாக சொல்லியிருக்கேன், காமெடி கலந்த காதல் படம்ட்டு. இந்த மாதிரி படம் நிறையா வரணும், வந்தால் தான் ஒரு டென்ஷன் வந்து படம் பார்க்குறவங்களுக்கு இதெல்லாம் ரிலீஃபாக இருக்கும். ஃபஸ்ட்டு சினிமாங்கிறது படம் பார்க்க வரவங்கள மைண்டு ரிலீஃப் பண்ணணும். அதுக்கு பிரச்சனை வருவாங்க, அந்த பிரச்சனைலேருந்து அவங்கள வந்து சந்தோஷப்படுத்தி அவங்கள அந்த ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் எல்லாத்தையும் மறக்கடிக்கணும். இங்கே உள்ளே வந்ததுக்கப்புறமும் நம்ம பிரச்சனை உருவாகக்கூடாது. இங்கே என்னடா இந்த மாதிரி படத்துக்கு என்னடா இந்த மாதிரி படத்துக்கு வந்துட்டோமேன்ட்டு அவங்க அங்கேயும் வந்து வார்த்தை கொடுக்கக்கூடாது. காதல் அம்பு ட்ரெயிலில் பார்த்தோம், எல்லாம் புதுசு தான். பிரியா சொல்லும்போது சொன்னாங்க, கேட்டேன், டேரக்டர் யார் புதுசு, ப்ரொடியூசர் புதுசு, மியூசிக் டைரக்டர் புதுசு, எடிட்டர் புதுசு, எல்லாம் புதுசு புதுசுனாங்க. எல்லாரும் புதுசாக இருக்கிறதுல தப்பே இல்லை, கதையும் புதுசாக இருக்கணும், அவ்வளோதான். புதுசாக இருக்கணும், முக்கியமாக அது உன் கதையாக இருக்கணும். அது உன் சொந்த கதையாக இருக்கலாம், உன் கற்பனை கதையாக இருக்கலாம், நீ உருவாக்கின கதையாக இருக்கலாம். எந்த கதையாக இருந்தாலும் அது உனக்கு சொந்தமான கதையாக இருக்கணும். வேறொருத்தன் கதையை திருடி எடுத்துக்கூடாது, அவ்வளோதான். இப்போ நிறைய பஞ்சாயத்து நிறையா வந்துக்கிட்டு இருக்கு. இது என் கதை, அது உன் கதை, என் கதை திருடிட்டார், நான் அங்கே சொன்னேன், அவர் எடுத்துட்டார். அதனால் பிரவீனுக்கும் நல்ல பாலிசி பிடிச்சிருக்காரு. எதுக்கு நம்ம ஏதாவது யோசிச்சு பண்ணாத்தானே, கற்பனை யோசிச்சு பண்ணாத்தானே அவன் கதை இவன் கதைம்பான். சொந்த கதையை பண்ணிடுவான், எவன் சொல்லுவான் என் வாழ்க்கை நடந்த கதையா, இது சேஃப் வழி இது. அதனால் ட்ரெயிலர் கொஞ்சம் தண்ணி அடிச்சு பாட்டு பாடுறது ஒரு ரெகுலர் வந்துகிட்டே இருக்குது. இப்போ கொஞ்சம் மாறி போச்சு பிரவீன்குமார். முன்னெல்லாம் தேவாஸ் படமாக இருக்கட்டும், வசந்த மாளிகை படமாக இருக்கட்டும், ஹீரோக்கள் வந்து காதலில் தோத்தா தான் தண்ணி அடிப்பான். இப்போ அப்படி இல்லை, ஜெயிச்சாலும் தண்ணி அடிக்கிறான். காதல் தோத்துட்டா மனசு கஷ்டமாக தண்ணி அடிக்கிறான், ஜெயிச்சிட்டா செட் ஆகிடுச்சுக்கிறான். நம்மளு செட் ஆகிடுச்சான், அதுக்கு பார்ட்டி, அதுக்கு தண்ணி அடிக்கிறான். அதனால் இப்போ சந்தோஷம்னாலும் தண்ணடிக்கணும், துக்கம்னாலும் சந்தோஷம் தண்ணடிக்கணும், ஏதோ வேறு எது பிரச்சனை தண்ணடிக்கணும். நம்ம கட்சி ஆட்சிக்கு வந்துடுச்சா தண்ணடிக்கணும், நம்ம கட்சி தோற்று போச்சா தண்ணடிக்கணும். அதனால் தண்ணி அடிக்கிறதுக்கு ஒரு காரணம் வேண்டும். நான் ஒரு கவிதையில் இருந்தேன், நான் குடிப்பதற்கு ஒரு காரணம் வேண்டும், யாராவது என்னை காதலித்து வேறு யாராவது மறந்து கொள்ளுங்கள். ஆனால் நிறையா வாய்ப்பு கொடுத்தாங்க, நிறையா பேர் தண்ணி அடிக்கலை, வாய்ப்பு கிடச்சும் தண்ணி அடிக்காம விட்டாச்சு. அதனால் இப்போ தண்ணி அடிக்கிறதுலாம் ரொம்ப சாதாரண போச்சு. ஒரு இந்த பட கதைக்கு அந்த மாதிரி இது சீன் வச்சுருக்கலாம். எதிர்காலத்தில் நம்ம நாட்டின் நலன் கருதி ஒரு சமூக பொறுப்பின் காரணமாகவும் ஒரு சின்ன வேண்டுகோள். விஜயகுமார் சார், இது நான் குறையா சொல்ல வேண்டுவா சொல்கிறேன். இப்போ ஏப்பன் நிறையா பார்த்து சொன்னார் பிரவீன்குமார், பேரசார் படம் வந்து நிறையா பார்த்து இந்த படம் பண்ணியிருக்கேன்ட்டு. என்னோடய ஒரு படத்தில் கூட ஹீரோ தண்ணடிக்க மாட்டார், தம் அடிக்க மாட்டார். அது பாலிசி. நான் வில்லனை கூட ஏதாவது படத்தில் வில்லன் தண்டிக்கிற மாதிரி என் வில்லன் கூட அதிகமாக தண்டிக்கிறதில்ல. ஏதாவது ஒரு சில படத்தில் சில வில்லன் அடிச்சிருப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி நாடு இன்றைக்கி குடியில் தான் மூழ்கி போச்சு. எதிர்த்து சொன்னேன், டாஸ்மாகில் அவ்வளோ கூட்டம் இருக்குது, எல்லோரும் குடிக்கு அடிமையாகிட்டு இருக்காங்க. சினிமாலையும் அதிகமாக சொல்லிட்டோம்னா ஓ இது தப்பே இல்லைன்னு ஆகி போயிடும். எல்லா படத்தையும் தண்டி ஹீரோ தண்டிக்கிறானே, எல்லா படத்துலையும் டாஸ்மாக் சீன் இருக்கே அப்படின்னு வச்சுட்டோம்னா நாளைக்கு வளரும் தலைமுறைகள் குழந்தைகள் எல்லாருக்குமே இது தவறுனே தெரியாது, இது ஸ்டைல்னு ஆகி போயிடும். வாழ்க்கையில் இது இது ஒரு அங்கம் ஆகி போயிடும். அதனால் வளரும் தலைமுறை இயக்குனரும் சரி, இப்போ இருக்க இயக்குனரும் சரி, இனிமேல் இந்த குடிக்கிறத சீன்களை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஆமாம், அதுக்கான சீன் இப்போ வசந்த மாளிகை சிவாஜிகன் சார் தண்டிக்கும் சீன் எடுக்க முடியாது. அது அதுதான் கதை. இதுக்கு அதுதான் கதை. இந்த சீனுக்கு தண்ணிடிச்சு தான் ஆளுங்கிறதுனால அது வச்சு ஆகணும். அதுக்காக நம்மளால் வந்து எல்லாத்தையும் காந்தியும் புத்தரை காட்டிக்க முடியாது படத்தில். கதைக்கு தேவைப்படும் பட்சத்தில் தண்ணிடிக்க சீன் வைக்கலாம். அது ஒரு ஃபேண்டஸி ஆக்காதீங்க சார், அதான் அது ஒரு ஃபேண்டஸி ஆக்காதீங்க. ஹீரோ தண்ணிடிச்சு பேசினா தான் ஸ்டைல்னு நினைக்காதீங்க. ஹீரோ மதுப்பாட்டில் கையில் எடுக்கணும்னா அதுக்கு சரியான காரணம் இருக்கணும். சரியான காரணத்தோட மதுப்பாட்டில் கையில் பிடிக்கணுங்க. ஸ்டைலுக்காக வச்சுக்கிட்டு பாரில் ஒரு மீட்டிங் வச்சுக்குவோம். இதுதான் இதுதான் நிறையா வருது இப்போது. இதில் ஒரு ரீசன் இருக்குது, ரவுலில் ஃபெயிலியர் ஆகிட்டார், தண்ணி அடிச்சுட்டு பாட்டு போகிறாரு, ஒரு ரீசன். வரும் காலத்தில் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்குவோம். ஏன்னா அடுத்த தலைமுறையை கரெக்டாக கொண்டு வர்றது நமக்கு, நம்ம சினிமாக்காரங்களுக்கும் பொறுப்பு இருக்குது. சொல்கிறேன், அரசியல்வாதிகளுக்கு பொறுப்பு இருக்குது இல்லையோ, சினிமாக்காரங்களுக்கு ரொம்ப பொறுப்பு இருக்குது. அவங்க டாஸ்மார்க்கை திறந்தாங்கன்னா நம்ம மூட வைப்போம். சினிமாக்கார டாஸ்மார்க்கை மூட வைக்கணும், அதுக்கான வழியை நம்ம பார்ப்போம். பிரவீன்குமார் கண்டிப்பாக நீங்கள் மிகப்பெரிய வெற்றி இயக்குனராக உருவாவீங்க. என் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நல்லா இது மாற்றிடாதீங்க. காதல் காமெடிங்கிறது சக்ஸஸ் ஃபார்முலா. என் படத்தில் பார்த்தீங்கன்னா திருப்பாச்சி சிவாச்சின்னு கமர்ஷியல் படம் சொல்லுவாங்க, ஆக்ஷன் படம்னு பார்ப்பாங்க. எல்லா படம் பாருங்கள், ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக லவ் காமெடி தான் இருக்கும், செகண்ட் ஹாஃபில் தான் ஆக்ஷன் மாற்றுவோம். அதெல்லாம் பல ஓட்டிக்கு இருக்குது ரகசியம் நம்மளுக்கு. அதனால் சக்ஸஸ் ஃபார்முலா இதை விட்டுறாதீங்க. இந்த படத்தில் நடித்த நடிகரும் சரி, தொழில்நுட்ப கலைஞர்களும் சரி, எல்லாருக்கும் இந்த படம் ஒரு வெற்றி படம் அமைஞ்சு மிகப்பெரிய ஒரு பேரும் புகழையும் பெற்றுத்தர வேண்டும். அதே சமயத்தில் தயாரிப்பாளர் அவர்களுக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைந்து பெரிய லாபத்தை ஈட்டு தர வேண்டும். நன்றி, வணக்கம். முதல் வணக்கம் கூற வேண்டும் என்று சொன்னால், இந்த அரங்கத்திலே எம்டிபிசி ப்ரொடக்ஷன்ஸுடைய தயாரிப்பாளர் அன்பு அண்ணன் அவர்களுக்கு உண்மையிலேயே ஒரு புது குழு. அந்த புதிய குழுவில் நடிகர் அனைவருமே புதுமுகங்கள். வந்தாரை வாழ வைக்கும் தமிழகத்திற்கு இந்த மேடை பல கலைஞர்களை ஆதரித்து அரவணைத்து இன்று பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்களாக மாற்றிய இந்த மேடையில் இவர்களையும் இந்த தமிழ் அன்னையும் பாதம் தேடி வந்திருக்கிறார்கள். இவர்களும் இந்த அன்னையின் அரவணைப்பும் சப்போர்ட்டும், நம்மளுடைய சப்போர்ட்டும் தேவை என்று வந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு நம் அனைவரும் சார்பாகவும் வாழ்த்தி நன்றி கூடி விரைபெறுகிறேன். நன்றி. இதுதான் எங்களுடைய முதல் என்ட்ரி. என்னுடைய எம்டிபிசி ப்ரொடக்ஷனில் இது ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன். காதல் அம்பு ஒரு நூலில் மிஸ் ஆயிடுச்சுன்னு இந்த படத்தோட எடிட்டர் கூட நான் தான். இதே நேரத்தில் நம்ம ப்ரெஸ் மீடியா வந்திருக்காங்க, எங்களை வெளியே தெரியப்படுத்துவாங்க, புது ஆளுங்கனாங்க, எங்களை வெளிப்படுத்துறதுக்கு அவங்களால முடியும். அதே நேரத்தில் எங்களை ஊக்குவிக்கிறது நம்ம ப்ரொடியூசர் சங்கம், நடிகர் சங்கம், இவங்க வந்துக்கிற ஜமான்கள் தான் எங்களை மேலே தூக்கணும். அப்படின்லாம் உங்களை எல்லாரும் அன்போடு வரவேற்கிறேன். அதே நேரத்தில் இந்த படத்தினுடைய கான்செப்ட் வந்து ஒரு விதமாக உங்களுக்கு தெரிஞ்சாலும் இந்த படத்தை நான் ஏன் எடுத்தேன் அப்படின்னு சொன்னாக்கா இது முழுக்க முழுக்க ஒரு காமெடி சினிமா. இன்னொன்று அந்த இதில் வந்து புது ஒரு மெசேஜ் அப்படின்னா ஒரு ஹீரோ 4 காதல் செய்கிறாரு, கடைசியில் அவர் என்ன ஆகுறாரு, அவருடைய நிலைமை என்ன ஆகுதுன்றது வந்து எல்லாம் ஒன்றா ஆகிறப்ப அது என்ன ஆகுது அப்படின்றது தான் இந்த ஒரு கான்செப்ட்டு. முழுக்க காமெடி ஃபிலிம், நல்லா பாருங்கள், நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம். இது தமிழில் என்னோடய மொதல் படம். ஆக்சுவலி கன்னடாவில் 3 படம் பண்ணிட்டேன், தாய்மொழி தமிழ்ன்றதுனால ஃபஸ்ட் படம் பண்ணியிருக்கேன். ஒரு புது டீமோட ஜாயின் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லோரும் எனக்கு சேர்ந்து ஆதரவு கொடுக்கணும். மேலும் மேலும் நான் தமிழ் சினிமாவில் படம் பண்ணணும். நன்றி, வணக்கம். ஸோ ஐ டோன்ட் நோ தமிழ். வணக்கம் எவ்ரிவன் and good morning. So this is the movie, this is my first movie where I am working with them and in an industry also. So guys, do watch this movie and this is a fun loving movie. You will be enjoying a lot. Thank you. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 18 வருஷத்துக்கு அப்புறம் நான் திரும்ப நான் பிறந்த ஊர் படிச்ச ஊர் சென்னைக்கு வந்திருக்கேன் இந்த சினிமா மூலமா. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த பிரவீன் என்னோடய ஃப்ரெண்டு, அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட் பார்ட்னர் ஸ்ரீனி, அவருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வெள்ளித்திரைக்கு வரதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஐ ஃபீல் பிட் நர்வஸ் ஆக்சுவலி, சாரி டு சே தட், பட் அதான் உண்மை. அனைத்து ஜாம்பவான், பேரரசு சார், அவர் மூவியெல்லாம் நாங்களாம் இங்கெல்லாம் சிவகாசி, திருப்பாச்சி, நிறையா அஜித் மூவி, நிறைய மூவிலாம் பார்த்துருக்கோம். நாங்கள் தேட்டரில் விசில் அடித்து பார்த்துறோம். அவரோட ஒரு டைலாக் டெலிவரியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாம் அப்புறம் ஆரி சார், அவர் நெடுஞ்சாலை மூவி ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி, என்ன ரொம்ப நான் ரொம்பவே பார்த்துருக்கேன் அவர் மூவி. ஜாகுவார் சார், அப்புறம் தம்பி பாலையா சார், அவர் முன்னாடிலாம் நான் நிற்கிறதுனாலே, இந்த ஸ்டேஜ் நிற்கிறதுனால எனக்கே ஒரு இதுவாக இருக்குது. நான்லாம் ஏதோ ஒரு எறும்பு மாதிரி ஆக்சுவலாக சொல்லலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் நன்றி. And this is my first feature film and I'm really grateful for Praveen sir and Srinivas sir for giving me this opportunity. They really made me feel comfortable and welcome. Though I don't know Tamil, they really were patient enough to, you know, make me understand the dialogues and the situation and everything. And it's a family entertainer. So yeah, thank you. I'm happy to be a part of it and I'm thankful for our team, Srinivas sir and Praveen sir, the director of this movie. And thank you everyone. Thank you. ஒரு படத்தை கஷ்டப்பட்டு மிகவும் போராடி செய்கிற ஒரு படத்தை, அந்த படத்தை வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரிலீஸ் பண்ணுறதுக்கு யாரெல்லாம் தேவைப்படுவாங்களோ அவங்க எல்லாருமே இந்த மேடையில் இருக்காங்க. ஜாகுவார் மாஸ்டர்லேருந்து பேரரசர்லேருந்து எல்லாருமே. அப்புறம் இன்னொரு, நேற்று என்னை அழைக்கும் போது சொன்னாங்க நாங்கள் ஒரு சின்ன படம் எடுத்திருக்கோம் நீங்கள் வரணும்னு. எனக்கு அது சங்கடமாக இருந்துச்சு. ஏன்னா சின்ன படம் பெரிய படம்ன்றதெல்லாம் கிடையாது. படம் வந்து வெற்றி படம்ங்கிறத மக்கள் முடிவு பண்ணுறது தான். இன்றைக்கி வந்து நம்ம ஆரிய வந்திருக்காரு, அவருக்கு ஒரு பலத்தை கைத்தட்டல் தரணும் அவருடைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்க்கு. சின்ன சின்ன விஷயங்களும் நல்ல எஃபர்ட் எடுக்கிறாரு. அந்த சோஷியல் கான்ஷியஸ் வந்து அவர்கிட்ட நிறையாவே இருக்கு. அற்புதமான ஒரு டீம். மாஸ்டர் வந்து ஒவ்வொருத்தரும் பேசும்போது தமிழ் பேசலன்னு ஆதங்கப்படுறாரு. அவர் எப்பவுமே அப்படி ஆதங்கப்படுவார். நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கெலாம் ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிற ஒரு படம், ஒரு நல்ல டீம். நிச்சயமாக இந்த படம் வந்து வெற்றி பெறணும். அதுக்கு எல்லாருமே அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். பத்திரிகையாளர் எல்லாருமே அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். இந்த இடத்துல நான் ஒரே இந்த மேடையில் ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டும் நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் ஒவ்வொருத்தரும் நேற்றுலேருந்து இந்த விளம்பரங்கள் ரோட்டில் வைக்கிறது இல்லைங்கிறதுல விஷயத்தைக்கு ஒவ்வொரு கட்சி சார்பாகவே அறிக்கையாகவே இன்றைக்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி ஒரு அறிக்கை திரைப்படத்துறையிலேருந்து நம்ம யாருமே தரல. திரைப்படத்துறையில் நமக்கு ஒரு பப்ளிசிட்டிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருந்தாலும் குறைந்தபட்சம் சாலையோரங்கள்லையோ ஏதோ பப்ளிக்கை பாதிக்காத அளவுக்கு நம்மளோட திரைத்துறை சார்ந்த பேனர்களும் வைக்க மாட்டோங்கிறத நம்ம திரைப்படத்துறை சார்பாக நம்ம சொல்லணும். அந்த சமூக பங்களிப்பு நமக்கு இருக்குது அப்படிங்கிறத இதன் மூலமாக நான் கேட்டுக்கிட்டு இந்த மேடையில் இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும், குறிப்பாக இந்த படம் சம்மந்தப்பட்ட டெக்னீஷியன்ஸ் அனைவருக்கும், ஆர்டிஸ்ட் அனைவருக்கும் உங்களுடைய பாராட்டுகள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு, பத்திரிகையாளர்கள் இது போன்ற சிறிய படங்களுக்கு வந்து நீங்கள் நல்ல ஆதரவு தந்துக்கிட்டு இருக்காங்க, அதற்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு இந்த படத்தையும் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறமாக அமையணும்னு கேட்டுக்கிட்டு நன்றி கூறி விடுபடுகிறேன். நன்றி, வணக்கம். கலை உலகத்தில் எதையும் வெளியே தெரிய வைக்கணும்னா பத்திரிகை மூலிமா தான் தெரிவிக்க முடியும். சினிமா மட்டுமல்ல, நாட்டில் நடக்கும் ஒவ்வொன்றையும் வெளியில் மக்களிடம் சேர்க்க வேண்டும் என்றால் அது பத்திரிகையாளர்கள் மட்டும்தான் முடியும். அதே போல் மீடியா பர்சனாலிட்டிஸ் அங்கே இருக்கிறாங்க. உங்களுக்கும் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி புது முயற்சிகளை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். என் அன்பு சகோதரர் சுரேஷ் அவர்கள், நான் எப்போவுமே அங்கே போகும்போது அவங்க மீட் பண்ணாமல் இருக்க மாட்டேன். அவர் அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவார், இந்த மாதிரி நான் படம் பண்ண போகிறேன் அப்படின்னு. சரி, நான் பண்ணும்போது சொல்லுங்கள், நான் வரேன் அப்படின்னு. கரெக்டாக இந்த படத்து ஆடியோ ரிலீஸ்க்கு என்ன வர வச்சுருக்காங்க. அவருடைய எம்டிபிசி இந்த நிறுவனத்தார் இதை எடுத்திருக்கிறார்கள் என்பது எனக்கு முதல் முயற்சியாக இருந்தாலும் இது வெற்றி அடைய வேண்டும் என்று ஆண்டவரை கேட்டுக்கொள்கிறேன். இங்கே மேடையில் அன்பு சகோதரர் ஜாகுவார் அவர்களும் மற்றவர்களும் இங்கே எல்லாம் நிலையில் பங்கு கொண்ட, இந்த படத்தில் பங்கு கொண்ட ஒவ்வொருவரையும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டுமல்ல, புதிதாக மலர்ந்து கொண்டு வரும் மலர்களுக்கு நடுவிலே ஒரு சீனியர் இங்கே உட்கார்ந்துருக்கேன் போது எனக்கு உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. ஐ ஃபீல் ஐ எம் ஸ்டில் யங். ஏன்னா இந்த காதல் அன்பு, இந்த அம்பு ஒவ்வொருவரையும் சென்று சேர வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன். அது பத்திரிகையாளர் மீடியா தான் அது செய்யணும். இந்த மாதிரி புது முயற்சி பாருங்கள். பாஷை தெரியலனா கூட தமிழில் நடிக்குதுன்னா அது பேச முடியலப்பா. ஐ ஷுட் அப்ரிஷியேட் ஹர் கரேஜ். அவளுக்குள்ளே இருக்க ஒரு தைரியத்தையும் நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம். அதனால் இங்கே இருக்கும் மேடையில் இருக்கும் ஒவ்வொருவரையும், சில பேர் எனக்கு தெரியாமல் இருக்கலாம், மன்னிச்சிருங்க. என் அன்பு சகோதரன் பேரரசு சார் நமக்கு தெரியும், ஆரி சார் அவர்களையெல்லாம் எனக்கு ஐயா நான் அவர்கள் ஒவ்வொருவரையும் நான் என்ன நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் பேச நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் கடைசியாக ஒன்று சொல்லி விரும்புகிறேன், என்னென்னா புது படம் அப்படின்னு சொல்லி நம்ம லேஸில் விட்டுறாதீங்க. ஏன்னா முதல் படம் எடுக்கிறவங்க எல்லாருமே புது ப்ரொடியூசர்ஸ் தான். பெரிய பெரிய நிறுவனங்களிலும் பார்த்துருக்குறேன், புது படங்கள் எடுத்தவங்களையும் நான் பார்த்துருக்கேன். தயவு செஞ்சு இந்த படத்தை எல்லா ஏரியாவிலும் போய் சேரக்கூடிய அளவுக்கு பத்திரிகையாளர்கள் நீங்களும் மீடியா பீப்புளும் ஹெல்ப் பண்ணணும்னு தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். முதலாவது எல்லா புகழும் இறைவனுக்கே. ஏன்னா இங்கே உட்காந்துருக்க தருணம் எல்லாமே அவரோட சித்தத்தினால தான் வந்தது. நான் கொஞ்சம் டைம் எடுத்து பேசிக்குவேன். ஏன்னா இந்த மூவியில் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒருத்தர் தேங்க் பண்ணோம். ஏன்னா எல்லாருமே ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் பண்ணனால தான் இந்த ப்ரோக்ராம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. முக்கியமான உங்களோட சப்போர்ட், டெக்னீஷியன்ஸோட சப்போர்ட் எல்லாருக்கும். சரி, நான் ஒன் பை ஒன்னாக லைன்லாம் போகிறேன். ஃபஸ்ட்டு இறைவனுக்கு தான் தேங்க்ஸ். அதுக்கப்புறம் என்னோடய ஃபேமிலிக்கு, என்னோடய குடும்பத்தாருக்கு, எல்லாருக்குமே. ஏன்னா அவங்க சப்போர்ட் இல்லாமல் என்னால் எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. அதுக்கப்புறம் எனக்கு ரைட் ஹேண்டாக இருந்த என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜெகன் அங்கே உட்காந்துருக்காரு. அவர் இல்லாமல் எனக்கு ப்ரொடியூசர் சார் பிரவீன்குமார் சார் தெரிஞ்சிருக்காது. இந்த துறைக்குள்ளே நான் வந்திருக்கே மாட்டேன். இல்லை உங்களுக்குள்ளேயே இந்த திறமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜெகன் சார், என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நவிதா, துரையா, ஜான்ஸ்டன், அந்த நான் கீழே விழுந்த சமயத்துலேயும் படம் பண்ணும்போது மேடு பள்ளம் இருக்க தான் செய்யும். அந்த கீழே விழுந்திருக்க சமயத்துலேயும் இல்லை இது நடக்கும், இது சூப்பராக வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தூக்கி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி எங்கள் டீம், ஹீரோ சார் ஸ்ரீனிவாசன் சார், டைரக்டர் சார் பிரவீன்குமார் சார், சினிமாட்டோகிராஃபர் விக்னேஷ் சார், ப்ரொடியூசர் சார் சுரேஷ் பாபு சார், மஞ்சு சார், நவீனா சார், இவங்களெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது. ஏன்னா எந்த ஒரு படத்தில் திடீர்னு ஒரு ஸ்டாப் வந்துடும். சரி, இதுக்கு மேலே கொஞ்சம் மூவ் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு. அப்படி இருந்த சமயத்துலேயும் இல்லை, நம்ம பண்ணலாம், இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரேயரோட, இறைவனோட ஆசீர்வாதத்தோடு ரொம்ப நல்லா பண்ணாங்க. அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. ஹார்ட்லேருந்து வந்திருக்க கெஸ்ட் ஜாகுவார் தங்கம் சார், ஆரி சார், பேரரசு சார், ஜூனியர் பாலியா சார், சுபாஷ் சார், விஜய் முரளி சார், எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு புது டீம் வந்திருக்காங்க, இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோன்னு ஓடி வந்தீங்க. அதனால ரொம்ப நர்வஸாக இருக்குது, எப்படி சொல்லணும்னு தெரில. அப்படி கத்திட்டே ஓடினும் போல இருக்குது. ஏன்னா 7 வருஷம் உழைப்பு. 7 வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து நிறையா பேர் ஏமாற்றி கீழே விழுந்து மிதிச்சு, ஆனாலும் கடவுள் வந்து இல்லை விடாமுயற்சியாக நீங்கள் பண்ணுங்கள், அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுற மனுஷங்க வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த டீம் வந்து எனக்கு கிடைச்சது வந்து ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம். என்னோடய ஃபேமிலி, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், டீம் வந்து என்னால் மறக்கவே முடியாது. அதனால தான் அவங்களை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கேன். முக்கியமாக ஃப்ரம் ஆண்டனி சார் ஃப்ரம் 8 வயசுலேருந்து வந்திருக்காரு, அவங்களுக்கும் என்னோட நன்றி. ஆடியோ பார்ட்னர் சார், எங்களோட ஆடியோ பார்ட்னர் வந்து ஆனந்த் ஆடியோ, மணிஷ் சார் வந்திருக்காங்க, தான் அங்கே தான் உட்காந்துருக்காங்க. எனக்கு என்னோடய ஃபுல் சப்போர்ட்டு, இந்த ஆடியோ பார்ட்னராக வந்து மிச்ச திங்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார், ரொம்ப தங்கமான மனுஷன். அதே மாதிரி இங்கே மியூசிக் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஸ்ரீஷா, அவங்க சூப்பர் ஸ்டிங்கர் ஸ்ரீஷா, அவங்க வரணும்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு இது இளையராஜா ரெக்கார்டிங் இருக்கனால கண்டிப்பாக வரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஒரு சாங் பாடியிருக்காங்க, ஈவன் யாரோன்னு. அர்ஜுன் அங்கே உட்காந்துருக்காரு, அவர் ஒரு சிங்கர், அவர் அடியே என் நெஞ்சம் எங்குதே அந்த ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. பாபு பிரசாத் சார் எங்கள் சவுண்ட் இன்ஜினியர், ஒரு வெரி ஹெல்ப்ஃபுல் பர்சன். ஒரு சின்ன சின்ன காரியங்கள்லேருந்து எல்லாத்துலேயுமே மியூசிக்கில் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணி அந்த மியூசிக்கை இன்னொரு லெவல் கொண்டு போகிறதுக்கு அவர் கையில் தான் இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க, ரொம்ப தேங்க்யூ சார். அப்புறம் ரகு சார் அண்ட் கார்த்திகா, அவங்க எங்கள் மியூசிக்கோட எப்படி சொல்கிறது ஃபவுண்டேஷன் லிரிக்ஸிஸ்ட், அவங்க 2 பேர் ரொம்ப அழகாக லிரிக்ஸ் போட்டிருக்காங்க. நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவீங்க நம்புகிறேன். அதே மாதிரி மிச்ச டிபார்ட்மெண்ட், சினிமாட்டோகிராஃபர்ஸ் அண்ட் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் எல்லாருக்கும் என்னென்ன நன்றி. நீங்கள் வருகை தந்த எங்கள் அழைப்புக்கு வருகை தந்த உங்கள் ஒருத்தருக்கும் எல்லாருக்குமே என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். யாராவது பேர் மிஸ் பண்ணியிருந்தேன்னா என்னை மன்னிச்சுக்கோங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் மனசில் இருக்குது, போடியமுக்கு வந்தோன்னே எல்லாமே மறந்து போயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதான் என்னோடய ஃபஸ்ட்டு மூவி. நீங்கள் வந்து இதை ஒரு கிராண்டு சக்ஸஸாக பண்ணியிருக்கீங்க. எனக்கு இன்னும் பேசணும் போல் நிறையா இருக்குது. நான் ஒன்னியன் மட்டும் யங்ஸ்டர்ஸ்க்கும் இப்போ இண்டஸ்ட்ரியில் ட்ரை பண்ணிக்கிறோன்னு சொல்கிறேன். முயற்சியை கைவிடாதீங்க, சந்தோஷம் இருக்கும் எப்பயுமே. நீங்கள் நினைக்கிறது நடக்கும்னு நினச்சிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு முயற்சியாக போங்க, எல்லாமே கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். கடைசியாக வந்திருக்கும் அனைவருக்கும், கெஸ்ட்டுக்கும், என்னோடய டீம் எல்லாருக்குமே என்னோடய மனமார்ந்த நன்றி. உங்களுக்கும் என் மனதான் நன்றி. இதோட அடுத்த லெவல் கொண்டு போகிறது எல்லாமே உங்கள் கையில் தான். அதனால உங்கள் ஆசீர்வாதம் அண்ட் ப்ரேயர்ஸ் எங்கள் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வணக்கம். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா அதுக்கு முன்னாடி நம்ம டீம் மியூசிக் டைரக்டர்லேருந்து நம்ம ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. எல்லாம் என்டையர் டீம் அவட ஹார்ட் ஒர்க்கு இன்றைக்கி வெளியே ஸ்க்ரீனில் வந்திருக்கு. ஸோ படமும் நல்லா வந்திருக்கு. எனக்கும் நிறைய பேர் இங்கே கேட்டாங்க ஏன் காதல் அம்பு ஒரு நூலில் மிஸ் ஆகிடுச்சின்னு டைட்டில் வச்சுன்னு. ஏன்னா காதல் அம்புன்றது மாதிரி ஜூனியர் பாலையா சார் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் அந்த அம்பு பாஸ் ஆகும்னு. ஆனால் இதில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என் வாழ்க்கையில் மொத்தம் ஒரு 4 அம்பு விட்டேன். எந்த அம்புமே போய் ஆர்ட்டில் கொத்துல மிஸ் ஆகிடுச்சு. அதையே டைட்டலாக அப்படியே வைக்கலாம் அப்படின்னுட்டுன்னு. ஸோ சார் அப்படியே அது பழக்காத விஷயத்தில் அப்படியே இருந்துச்சு. அது மாதிரி அது அந்த கதையை பேஸ் பண்ணி தான் படமாக இன்னைக்கு வெளியே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எங்களோட ஹார்ட் ஒர்க் போட்டு எஃபெக்டாக கொஞ்சம் நல்ல அவுட்புட்டை எடுத்துருக்கோம். உங்களோட தயவு அண்ட் உங்களோட உதவியெல்லாம் இருந்தால் இது இன்னும் பெருசாக வரும் அப்படின்ட்டு நான் ஆசைப்பட்டேன். ஸோ கண்டிப்பாக உதவி பண்ணுங்க. நன்றி. முக்கியமாக ப்ரொடியூசர் சாருக்கு ரொம்ப நன்றி சார். சுரேஷ் நிறைய தமிழ் பேச தெரியாது, நாங்கள் எல்லாம் பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறோம். ரொம்ப பயம் அது பேசுகிறதுக்கு. எல்லாரும் சொல்லினே இருப்பார் எல்லாம் இவன் எல்லாம் ஹீரோவான்னுட்டு. நம்ம பிரவீனுக்கு நான் எங்கே தெரிஞ்சனோ தெரியல ஹீரோவா. என் கூட we used to work together, ஒரே கம்பெனியில் வேலை செஞ்சுருந்தோம். என்னை 2 years அப்சர்வ் பண்ணி நான் எப்படி பிஹேவ் பண்ணுறேன் அதை வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன் சார். நாங்கள் நல்லா அதுப்பா பண்ணலான்னு அவர் நான் நினச்சேன். அதில் ஏதோ ஒரு சின்ன கேரக்டர் கொடுப்பாரு நினச்சேன். லாஸ்ட்டு மூர்த்த நாள் வந்து சொல்கிறாரு சார் நீ தான் இங்கே இதில் லீடாக பண்ணணும் அப்படின்ட்டு. எனக்கு ஒரு பெரிய ஷாக் ஆகிருந்துச்சு. ரொம்ப டார்ச்சர் கொடுத்தாரு சார், ரொம்ப டார்ச்சர் கொடுத்தாரு. என்னோட கேரக்டரே அது இல்லை. நான் அம்பு எல்லாம் அப்படியெல்லாம் விட்டதில்லை, விட்டது ஒரே ஒரு அம்பு அங்கே இருக்குது. அந்த பேர் சொல்கிற மாதிரியே பிரவீன்குமார் காதல் அம்பு, அதெல்லாம் பிரவீன்குமார் தான். இந்த படத்தில் இருக்கிற கெட்டப்பில் இருந்து போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு எல்லாம் அவரோட ஸ்டைல் தான். இது ஒன்று ஒரு ஸ்டைல் கூட என்னோடது இல்லை. நான் பேசியிருக்கிறது அவர் என்ன பண்ணியிருக்காரோ ரியல் லைஃப்பில் அதெல்லாம் ரியல் லைஃப்பில் காட்டியிருக்காரு, கொஞ்சம் சினிமாட்டிக்காக காட்டியிருக்காரு. ஆனால் ஒர்க் பண்ணதில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒர்க் பண்ண மாதிரியே இருக்கலை. வேறு வேலைங்கெல்லாம் பண்ணும்போது ஏன்பா இந்த வேலைக்கு வந்தோன்னெல்லாம் நினைக்கிறோம். ஆனால் சினிமானா இப்படி இருக்கோன்னுட்டு ஒரு புது இதே காட்டிட்டாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் நான் கமெண்ட் பண்ணியிருந்தேன், இந்த ஹீரோ சரியாக நடிக்கலை, இந்த இது சரியாக வரல, அப்படி இப்படின்னுட்டு. இப்போ சத்தியமாக கமெண்ட் பண்ண மாட்டேன். எவ்வளோ கஷ்டம்னு புரிஞ்சிச்சு எனக்கு. ஒரு ஷார்ட்டுக்கு ஒரு பேக் எப்படி பின்னாடி வைக்கணும்னா ஆல்மோஸ்ட் ஹாஃப் டே ஷூட் பண்ணாங்க. ஒரு பேக் ஃப்ரண்ட்லேருந்து பின்னாடி வர்றதுக்கு ஹாஃப் டே ஷூட்டிங் பண்ணாங்க. நான் கெஞ்சினே இருப்பேன், சார் விட்டுடுங்க சார், என்ன நான் வரல, வேறு யாரும் போட்டு பண்ணிவிடுங்க சார். இல்லை சார் முடிஞ்சிச்சு படம் சார், முடிஞ்சிச்சு படம் சார்ன்னுட்டு பண்ணிட்டு வந்துட்டாங்க. இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னா இதுக்கு மெயின் ரீசன் இப்படி நாங்கள்லாம் தெரியுறானா அதுக்கு நம்ம விக்னேஷ். அவர் வெறும் சினிமாட்டோகிராஃபராக மட்டும் இல்லை, எங்களோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். இப்போது ஒன்றா இருப்போம், ஒன்றா எல்லா வேலையும் செய்வோம். அந்த மாதிரி எல்லா படம் ஷூட்டிங் ஆனோடனே எல்லா ஹீரோயின்ஸு எல்லோரும் வேறு இடத்துல போயிடுவாங்க. ஆனால் இந்த டீமில் எப்படி இல்லை, எல்லா ஹீரோயின்ஸு ஆக்டர்ஸு டெக்னீஷியன்ஸ் எல்லாம் ஒரே வீட்டில் இருந்தோம். 26 days ஒரே வீட்டில் இருந்தோம். அதே வீடு, அது ஒரு பேச்சுலர் ரூமாக கூட இருந்துச்சு, ஒரு ஃபேமிலி ரூம் அம்மா கூட இருந்துச்சு, அதே நம்ம ஹீரோயினோட வீடாக கூட இருந்துச்சு. ஷூட்டிங்கில் அந்த வீட்டோட ஓனர் பின்னாடி உக்காந்துருக்காரு. அப்புறமா ஹீரோயின்ஸ், ஏன்ப்பா இவ்வளோ ஹீரோயின்ஸாக போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க. இது எல்லார் லைஃப்லேயும் நடக்கும் இந்த மாதிரி. ஸ்கூலில் ஒன்று, காலேஜில் ஒன்று, அப்புறமா ஒன்று, எல்லாம் இதெல்லாம் அம்மா மாட்டி விட்டது ஒன்று, அப்பா மாட்டி விட்டது ஒன்று, எல்லாம் இருக்குது இதில். அதில் எதில் மாட்டுறேனோ, எதுலேருந்து எப்படி வெளியே வர்றேன்னு தான் படம். பிரவீன் வெளியே இன்னும் வரல, நான் வந்துட்டேன். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம ஆண்டோனி சார், A2S மசாலாவோட ஓனர், அவங்களுக்கு ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. திருப்பி ஜாகுவார் சார், பேரரசு சார், ஆதி சார், எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. எனக்கு பாலையா சார் வர்றது தெரியாது, வந்ததுக்கப்புறமா தான் தெரிஞ்சிச்சு பாலையா சார் வராங்கன்னுட்டு. இட் வாஸ் வெரி ஷாக் ஃபார் மீ சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் கமிங் சார். அண்ட் ஐ ரிக்வெஸ்ட் எவ்ரிபடி டு வாட்ச் திஸ் அட்லீஸ்ட் ஒன்ஸ் அண்ட் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ வெரி மச். காலையில் 9 to 12 இந்த டைமில் இவ்வளோ காலையில் 1000 வேலைங்களுக்கு இடையில சின்ன படம், பெரிய பெரிய ஹீரோ படங்கள்னா நீங்களே வந்துடுவீங்க. ஆனால் சின்ன படங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உட்கார்ந்து கவரேஜ் பண்ணி இதை வெளியிட போகிறீங்க. அந்த யூனிட் சார்பிலையும் எங்கள் சார்பிலையும் நல்லா நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள்லாம் பெரிய படங்களுக்கு அந்த படத்தோட கதாநாயகன் கூட வரமாட்டுறாங்க. ஆனால் ஒரு சின்ன படங்கத்துக்கு நம்ம விஐபி கூப்பிட்டோம்னா உடனே வருவாங்களா? வர வாய்ப்பு இல்லை. 1000 வேலை அவங்களுக்கு இருக்குது. ஆனால் ஒரு சின்ன படம், அது யாருடைய படமாக இருக்கட்டும், யார் நடிச்சிருந்தாலும், எந்த புது டேரக்டராக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் அப்படி ஒரு விழான்னா கண்டிப்பாக நாங்கள் வருவோம். ஏன்னா பெரிய போராட்டம் அது. ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம், அதை எடுத்து ரிலீஸ் பண்ணி பெரிய போராட்டம். அதை உணர்ந்ததால் தான் இன்ன வரைக்கும் டாக்டர் பேரரசு சார் அவர்கள் எப்போ கூப்பிட்டாலும் சின்ன படங்களுக்கு ஒரு விழா ஃபங்க்ஷன்னா முதல்ல நிற்பார். அப்போ எந்த ஊரில் இருந்தாலும் அதுக்காகவே வந்துடுவார். உண்மையிலேயே அந்த இதுக்காகவே அவரை பாராட்டி தீரணும். இந்த யூனிட் உண்மையிலேயே அவருக்கு நன்றி தெரிவிக்கிற வகையில் தான் அவரும் கலந்துட்டுருக்காரு. நீங்கள் உங்கள் சார்பில் எல்லோரும் கைத்தட்டி அவருக்கு ஒரு நன்றி தெரிவிக்கணும்னு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி ஜாகுவார் சார், அவர் இதே தான், வேறு வேலைக்கு அவருக்கு நோக்கமே விழாவா, அதுவும் சின்ன படமாக முதல்ல நிற்கிறேன், அதுவும் புது டேரக்டராக புது டெக்னீஷியனாக முதல்ல நிற்கிறேன் என்ன யாரும் அதெல்லாம் இல்லை, கண்ணை மூடி வாழ்த்துவார், மனசார வாழ்த்துவார். அதில் தமிழ் உணர்வோட சில பேர் கூட வருத்தம் இருக்கும். எல்லா லாங்குவேஜும் சேர்ந்தவங்களாம் இங்கே வராங்க, டப்பிங் பண்ணிட்டு வராங்க, ரீமேக் பண்ணுறாங்க, எல்லாம் இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் தமிழ் தமிழ்ன்றார். அவர் உணர்வு அவர் விடமாட்டார். அது இந்த மண்ணோட ரத்தம், அந்த உணர்வு அதை நாங்கள் மதிக்கிறோம். அவர் முக்கியமாக நாங்கள் போடுறதுக்கு காரணமே அந்த உணர்வு தான். அப்போ அவர் வந்து 1000 வேலைகளுக்கு இடையிலையும் பாருங்கள், வெளியே 1000 வேலை இருந்து கூட வந்திருக்காரு. அவருக்கு உங்களுடைய கைத்தட்டில் தெரிவித்து நன்றி தெரிவிச்சுக்கங்க. அதேமாதிரி நடிகர் ஆரி சார், இப்போ தான் சுபாஷ் சார் சொன்னார், சமூக சிந்தனை சமூக அக்கறை உள்ள ஒரு கலைஞன். ஒவ்வொரு கலைஞனுக்கும் உண்மையிலே சமூக அக்கறை இருக்கணும். படம் எடுக்கிறோம், நடிக்கிறோம், பணம் சம்பாதிக்கிறோம் போயின்னு நினைக்காம சமூகத்துக்கும் நம்மளை வாழ வைக்கிற ஜனங்களுக்கும் அந்த மக்களுக்கும் நம்மளால் முடிஞ்ச ஏதாவது செய்யணும்னு நினைக்கிற அந்த ஆரி சாருக்கு, வெறும் நடிகராக மட்டும் இல்லாமல் நல்ல மனிதனாகவும் நல்ல சமூக பிரஜை உள்ள ஒரு மனிதனாகவும் அவர் இருக்கார். அவருக்கும் உங்களுடைய நன்றி தெரிவிக்கணும். அது கைத்தட்டிலும் உங்களுடைய நன்றி தெரிவிக்கணும். அதே மாதிரி எங்கள் பிஆர்ஓ யூனியனோட சங்க தலைவர் விஜயமுரளி சார் அவர்கள், அவர் அப்படி தான் இதே மாதிரி சின்ன படங்களுக்கு அவர்கிட்ட தான் வருவாங்க. யாரோ பிஆர்ஓ இருப்பாங்க, ஆனால் இவர் தான் அதுக்கான விஐபி எல்லாம் பேசி அந்த நிகழ்ச்சி நடக்கிற வரைக்கும் அவங்களுக்கு கூட இருந்து எல்லாம் ஒத்து சின்ன படங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார். ஏன்னா ரொம்ப கஷ்டம் ஒரு படம் எடுக்கிறது, என்ன போராட்டன்றதுலாம். ஏன்னா அவரே ப்ரொடியூசர் தான், 3-4 படம் பண்ணியிருக்காரு. அதில் ப்ரொடியூசர் கவுன்சிலில் வந்து கமிட்டி மெம்பராக இருந்தவர், அதோட கஷ்டம்லாம் என்னன்னு அவருக்கு தெரியும். அதனால் சின்ன படங்கள் எதுவாக இருந்தாலும் அவர் முன்னிருந்து எல்லாமே பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு இது. பாருங்கள், 1000 வேலையை விட்டுட்டு இப்போ ஓடி வந்திருக்காரு இடையில. அவருக்கு உங்களுடைய நன்றி தெரிவிக்கிற வகையில் நீங்கள் கைத்தட்டி நன்றி தெரிவிக்கணும். இந்த யூனிட் எல்லாமே புதுசாக இருக்குது. கன்னடத்தில் வந்து காசிநாத்னு ஒரு டைரக்டர், மிகப்பெரிய அளவுக்கு அவர் வெற்றி பெற்றார். அவர் ஃபுல் காமெடி தான், ஆனால் கிளாமர் கலந்து கொடுப்பார். பெரிய ஹிட்டு. அவர் இவர் பாக்யராஜ் ஸ்டைலில் தான் அவர் படம்லாம் பண்ணுவார். அவரை பார்த்தா அப்படி தான் தெரியுது டைரக்டரான். ஒருவேளை இவரும் அந்த சூழ்நிலைக்கு வருவார்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி வருவார். ப்ரொடியூசர், முதல் முறையாக நான் எடுத்திருக்கேன் சார்ன்றாரு. புது படம், புது டெக்னீஷியன், சின்ன படம் அப்படின்னாரு. சின்ன படம்லாம் ஒன்றும் கிடையாது, ஓடுற படம் தான் பெரிய படம். எடுக்கிற எல்லா படமும் ஒரே படம் தான், இந்த சின்ன படம்லாம் வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த படம் நாளைக்கு வெளியே வந்து பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றிருந்தால் இது பெரிய படம். இதில் இருக்கிற டெக்னீஷியன்லாம் நாளைக்கு பெரிய லெவலுக்கு வருவாங்க. அதாவது சினிமாவில் மட்டும்தான் உடனே தயாரிப்பாளரை மறந்துடுவோம். ஒரு பேப்பர் வாங்குறதுலேருந்து, அது பிள்ளையார் சொல்லி போடுற ஆரம்பிக்கிறதுலேருந்து ப்ரொடியூசர் தான் செலவு பண்ணுவார். ஆனால் பார்த்தோம்னா பதட்டத்துலேயும் சரி, அதாவது ஒரு ஞாபக சக்தியில் இருக்காது ப்ரொடியூசர் மட்டும். ஏன்னா அவர் அடிக்கடி ஃப்ரேமில் வரமாட்டார். அவர் வந்து ஏடிஎம் மாதிரி, ஒன்லி பணம் மட்டும் தான் கொடுக்கணும். ஏன்னா நானும் படம் எடுத்தேன், அதில் இதெல்லாம் தெரியும் நமக்கு. ஸோ நான் தப்பாக சொல்ல வரல, ஆனால் இதை மறக்காமல் இருக்கிறவங்க இண்டஸ்ட்ரியில் லைஃப்பில் அதாவது காலங்காலமாக இருந்துகிட்ருப்பாங்க. அதில் சொல்ல போகிறதுனா எம்ஜிஆரை சொல்லலாம், சிவாஜியை சொல்லலாம், விஜயகாந்தை சொல்லலாம், கமல், ரஜினிலேருந்து எல்லாருமே ப்ரொடியூசரை மறக்காமல் இருக்கிறவங்க. ஸோ வளர்ந்து வர இளம் கலைஞர்கள் முதல்ல தயாரிப்பாளரை எப்பயுமே மறந்துடாதீங்க. ஏன்னா அவங்க இல்லைன்னா எதுவுமே கிடையாது. பேரரசு அவர்களே, ஜாக்வா தங்கம் அவர்களே, டிஎஸ்ஆர் சுபாஷ் அவர்களே, பெருதுளசி பழனிவேல் அவர்களே, ஆரிய அவர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த காதல் அம்பு படத்தை வந்து நான் முன்னாடியே நேற்றுலேருந்து நம்ம இந்த பிஆர்ஓ கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. நான் காலையில் கொஞ்சம் ஒரு முக்கியமான ஒர்க், அது சரி வந்துடலான்னு நினச்சிட்டேன். எனக்கு தகுந்த மாதிரி லேட்டாக தான் ஆரம்பிச்சிருந்தாங்க இங்கே. அதனால் நான் வந்து பாட்டை பார்க்கல, யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. லேட்டாக வந்ததுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்புறம் நம்ம டைரக்டர் பேசும்போது நிறைய பேருக்கு காதல் அம்பு விட்டேன்னாரு. இவரே இவ்வளோ பேருக்கு அம்பு விட்டுருந்தாருன்னு அப்புறம் மற்றவங்களாம் எவ்வளோ பேர் எவ்வளோ அம்பு விட்டுருப்பாங்கன்னு பாருங்கள். ஸோ ஆமாம், அதுக்கு முன்னே தொகுப்பால் நீ சொல்லிடுறேன். இப்போ இந்த அம்மாக்கு கூட நிற்கும் போது நாங்களாம் இடுப்பு கீழே நிற்கிறோம், போடி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அவங்க இடுப்பே இங்கே நிற்கிது. ஸோ என்ன அவங்க ரகசியம் பார்த்தா பின்னாடி ஒரு ஸ்டூல் மேலே நின்றுட்டுருக்குறாங்க. தொகுப்பு நல்லா சிறப்பாக தொகுத்து வழங்கி அவங்களுக்கு ஜாக்வார் தங்கம் அவர்கள் ஒரு மலர் கொத்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நம்மளை கலாய்க்க மாட்டாங்களே. இப்பயும் தயாரிப்பாளர் விட்டீங்க பாருங்க. எங்கேருந்து நடந்து வந்தாலும் அவர் தான் முக்கியம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடுன்னு 3 ஸ்டேட்டு சம்மந்தப்பட்டவங்க இருக்காங்க. ஸோ அந்த 3 ஸ்டேட்டில் இருக்கிறவங்க படம் பார்த்தாங்கன்னா இந்த படம் சின்ன படம் கிடையாது, மிகப்பெரிய படம் ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் அதுக்கான வழியை செய்யணும். தயவு செஞ்சு யாருமே வந்து படங்களில் வந்து இந்த ரைட்ஸ் வாங்காமல் நெட்டுங்க நிறையா போடுறாங்க பார்த்தீங்களா, அதில் யாரும் பார்க்காதீங்க. நீங்கள் அதை தான் சினிமாவுக்கு செய்கிற பெரிய உதவி. உங்களுக்கு வந்து ஏன்னா நிறைய இப்போ வந்து ரைட்ஸு கொடுத்து படங்கள் வர ஆரம்பிக்குது, அதில் நீங்கள் பாருங்கள். ஏன்னா அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தயாரிப்பாளருக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும். அவர் செலவு பண்ண காசு ஏதோ ஒரு கொஞ்சம் அதுலேருந்து வருமானம் வரும். ஸோ அதனால் தயாரிப்பு நீங்கள் வந்து நிறைய பேர் தேட்டருக்கு போய் படம் பார்க்க டைம் இல்லைங்கிறதுனால நிறையா பேர் மொபைலில் பார்க்குறீங்க, நெட்டில் பார்க்குறீங்க, லேப்டாப்பில் பார்த்துட்ருக்கீங்க. அதில் எல்லாமே ரைட்ஸ் வாங்கி டெலிகாஸ்ட் பண்ணுற படங்களை மட்டும் பாருங்கன்னு இந்த காதல் அம்பு படக்குழு சார்பில் அவங்க எல்லோரையும் கேட்டுக்கிறோம். ஏன்னா நீங்கள் அது வந்து இந்த இந்த திரை படக்குழுவினருக்கு செய்கிற பெரிய உதவியாக இருக்கும். ஏன்னா ஒரு படம் ஒரு ப்ரொடியூசர் எடுக்கிறாருன்னா அதில் கிட்டத்தட்ட 60-70 குடும்பம் வந்து சம்மந்தப்பட்டதாக இருக்குது. அவங்க வீட்டில் வந்து உழ வைப்பாங்க. ஸோ அந்த குடும்பத்தை காப்பாற்றுறதா நீங்கள் நினைங்க. நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்கள் படம் எடுத்து நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு நாங்கள் எதுக்கு டிக்கெட் கொடுத்து படம் பார்க்கணும்லாம் கேட்குறாங்க. ஆனால் இது வந்து உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுற விஷயம். அவங்க வந்து காற்றுலையும் மழையிலையும் வெயில்லையும் புயல்லையும் போய் பொண்டாட்டி பசங்களை மறந்து படம் எடுத்துகிட்டு வந்த பிறகு தான் நீங்கள் ஏசி ரூமில் இருட்டில் உட்காந்து படம் பார்க்குறீங்க. ஸோ அந்த என்டர்டைன்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்குற என்டர்டைன்மெண்ட்டுக்கு நீங்கள் உங்களுக்கு செய்கிற பெரிய உதவியாக இருக்கும். ஸோ இந்த காதல் அம்பு படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட அத்தனை திரைக்கலைஞர்களும் புதுமுகமாக இருக்கிறாங்க. எல்லாருமே ஒரு காலத்தில் புதுமுகமாக இருந்து திரையுலகத்தில் வந்து அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டையே பிடிச்சவங்க தான். ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து இதில் எத்தனை பேர் வந்து உங்களோட கைத்தட்டலில் பெரியாளாக வரப்போகிறாங்க, ஆதரவில் வரப்போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் நீங்கள் அவங்களுக்கு வந்து இப்போ புது உங்களை என்கரேஜ் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் ஒரு பையன் ஒரு எல்கேஜியில் சேர்ப்பீங்க, யூகேஜியில் சேர்ப்பீங்க, படித்து பெரிய ஆளாக வரணும்னு நினைப்பீங்க இல்லையா? அது மாதிரி நினச்சிங்க இந்த குழுவினரை. ஸோ இந்த சம்மந்தப்பட்டவங்க வந்து பெரிய ஆளாக வந்ததுன்னா அது உங்களுக்கு கிடைச்ச பெருமை. அது உங்களுக்கு அவங்க வந்து நன்றியோடு இருப்பாங்க. ஸோ இந்த காதல் அம்பு படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அதே மாதிரி இந்த சின்ன படம் பெரிய படம்லாம் பேசுகிறாங்க, எதுவுமே சின்ன படம் இல்லை. ஒரு பெரிய படம் நினச்சி எடுக்கிற படம் ஆஃப்டர் ரிலீஸு கலெக்ஷன்லாம் போகலைன்னா சின்ன படம் ஆயிடுது. சின்ன படம்னு எடுக்கிற படம் ஆஃப்டர் ரிலீஸு பெரிய படமாக இருக்குது கலெக்ஷனில். ஸோ ஆஃப்டர் ரிலீஸு பெரிய படம் வாங்கணுங்கிறதுக்காண்டி இங்கே உங்கள்கிட்ட கொண்டு வந்திருக்காங்க காதல் அம்பு படத்தை. நீங்கள் வந்து அது மிகப்பெரிய படமாக்க வேண்டியது உங்கள்கிட்ட இருக்குது. ஏன்னா இப்போது போஸ்டர் பார்க்குறாங்க நிறைய பேர், வினைல் பார்க்குறீங்க, பேப்பர் ஆட் பார்க்குறீங்க. அதில் உங்களுக்கு தெரிஞ்ச நடிகர்களோட ஃபோட்டோ இருந்தால் தான் படம் பார்க்க போகிறீங்க. ஏன்னா நியூ ஃபேஸ்ன்னு வச்சு யாரோ புதுவும் நடிச்சிருக்காங்க போலக்குன்னு நீங்கள் அப்படி திரும்பிட்டு போயிடுறீங்க. ஒரு ஃபோட்டோ கூட நீங்கள் வந்து மொபைல்லையோ இல்லை சோசியல் மீடியாலையோ இல்லை புக்குலேயோ எதுலையோ பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஃபோட்டோ புதுமுகம் ஃபோட்டோ இருந்தால் கூட நீங்கள் யாரும் பார்க்குறது கிடையாது. நீங்கள் அந்த மாதிரி பார்க்கணும். ஏன்னா உங்கள் வீட்டிலேருந்து ஒருத்தர் வந்து படித்து ஆளாகி பெரிய ஆளாக வந்து ஒரு பட்டம் வாங்கும்போது போய் கைத்தட்டுவீங்க இல்லையா? அது மாதிரி நினச்சிக்கோங்க இண்டஸ்ட்ரியில். ஸோ இந்த புதுமுகங்களை நீங்கள் வந்து நீங்கள் திறமைசாலிகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு வரவேற்பு கொடுக்கணும், ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன்.